بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي، ربي يسر ولا تعسر، إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரலாளனுடைய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அய்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கைகளையும் அமல்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும், அதன் மூலம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற உயர்ந்த உன்னத லட்சியத்தோடு அல்லாஹ்வின் இல்லத்தில் இந்த வகுப்பிற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவன் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய எனதருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, காலகட்டங்கள் மாறி செல்ல செல்ல வழிகேடுகளும் குழப்பங்களும் சமுதாயத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வழிகேட்டையும் குழப்பங்களையும் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் மதீனாவில் வாழ்ந்த முனாஃபிக்குகளை போன்று இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன் என்று சொல்லக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தவாதிகள் தான் என்று சொல்லுகிறார்கள். குழப்பம் செய்யக்கூடியவங்க என்ன சொல்றாங்க, சீர்திருத்தவாதி. ஏனென்றால் பொதுவாகவே மனித சமுதாயத்தில் வந்து மாற்றப்படாத ஒரு விதிதான், எந்த திருடனும் தன்னை திருடன் என்று ஒப்புக்கொள்ள மாட்டான், எந்த மோசடியாளனும் தன்னை மோசடியாளன் நின்றுடிச்சு மாட்டான், பகிரங்கப்படுத்த மாட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஊழல் செய்வதற்காக வேண்டியே ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஊழலை ஒடிக்க போறோம் அப்படின்வாங்க. ஆட்சிக்கு வர்றது எதற்காக வேண்டி, ஊழல் செய்யறதுக்கு தான். ஊழல் செய்யணும், ஆட்சியில் வந்தால் நிறைய பொருளாதாரம் கிடைக்கும், வசதி கிடைக்கும். அப்போ அந்த வசதியை நாடி இந்த அரசியல் என்கிற களத்தை எடுக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன, நாங்கள் ஊழலே இல்லாமலாக்க போகிறோம் அப்படி ஏதாவது செஞ்சிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்போ இது வந்து முந்தைய கால வரலாறு. குழப்பம் செய்யக்கூடியவங்க தங்களை என்ன செய்வாங்க, குழப்பவாதிகள் என்று சொல்லுவாங்க. அதனால் அவர்கள் என்ன செய்வாங்க, மக்களுக்கு மத்தியில் தவறான சிந்தனையை கருத்தை விதைப்பதை தங்களுடைய லட்சியமாக கொண்டிருப்பார்கள். இது போன்ற ஃபித்னாக்கள் இன்றைக்கு அதிகமாக காணப்படுகின்ற ஒரு காலகட்டம். குரானுடைய மொழிபெயர்ப்புகள், குரானை நம்ம விளங்கணும், ஹதீஸை விளங்கணும் அப்படின்னு சொன்னால் தலைப்பதன குரானை சொன்னாவே எப்படி விளங்கணும், எப்படி விளங்கணும் கேட்டால் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், எப்படி விளங்கணும், குரான் இருக்குது அதை படித்து பார்த்து விளங்கணும், ஹதீஸ் இருக்குது அதை படித்து பார்த்து விளங்கணும், எப்படி தானே விளங்கணும், குரான் மொழிபெயர்ப்பு இருக்கா இல்லையா, சரி அதை மொழிபெயர்ப்பு படித்து விளங்கணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை மொழிபெயர்ப்பு இருக்கு, தமிழில் எத்தனை மொழிபெயர்ப்பு இருக்கு, சுமாராவது கணக்கு சொல்லுங்களேன், நாலு, சகோதரருக்கு தெரிஞ்சது நாலு மொழிபெயர்ப்பு தான், வேற எத்தனை இருக்கு, முதல்ல வந்து ஒரு சில கொள்கைகளுக்காக வேண்டி மொழிபெயர்ப்பு என்று இருந்தது, அதாவது சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய பிதாத்தை அடிப்படையாக கொண்டு வாழுகின்ற மக்கள் அவர்கள் என்று செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்று ஒரு மொழிபெயர்ப்பு. அதை தாண்டி அகலு சுன்னாவுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு என்று பொதுவாக ஒரு மொழிபெயர்ப்பு, இப்படி ரெண்டு மொழிபெயர்ப்பு அல்லது மூணு மொழிபெயர்ப்பு இருக்கும். இப்போ நிலைமை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா,
ஒவ்வொரு அமைப்புகளும் அவங்கவுங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு மொழிபெயர்ப்பு தனித்தனியா. நீ இந்த அமைப்பா, உனக்கு தனி டிரான்ஸ்லேஷன். நீ இந்த அமைப்பா, உனக்கு ஒரு தனி டிரான்ஸ்லேஷன். இன்னொரு அமைப்பா, அவங்களுக்கு ஒரு தனி டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? அதில் இன்னொரு வேடிக்கை என்ன சொன்னா, இவங்க அதை படிக்கக்கூடாது, அவங்க இதை படிக்கக்கூடாது. படிக்கக்கூடாது, உத்தரவு இருக்கு. யாருக்கு? நமக்கு உத்தரவு இல்லை. ஆனால் நம்ம வந்து என்ன செய்வோம், சரியானதை நேரானதை பின்பற்றுவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் தயாராக இருக்கிறவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கு, உத்தரவு இருக்கு. நீங்க இதைத்தான் இனிமேல் என்ன செய்யணும், படிக்கணும். இந்த மொழிபெயர்ப்பு தான் நம்முடைய அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற மொழிபெயர்ப்பு தான் படிக்கணும். சரி, அங்கீகரிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பிற்கும் அங்கீகரிக்கப்படாத மொழிபெயர்ப்புக்கும் என்ன வேறுபாடு, ஏதாவது வேறுபாடு இருக்குமா? இருக்குமா இல்லையா? குர்ஆன்ல எல்லாம் ஒண்ணா தான் இருக்கணும். வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? இருக்க போய் தான் அவங்க என்ன சொல்றாங்க, அங்கீகரிக்கப்பட்டதை மட்டும் படிங்கன்னு சொல்றாங்க. இருக்க போய், வேறுபாடு இருக்க போய் தான் என்ன சொல்றாங்க, அங்கீகரிக்கப்பட்ட மொழிபெயர்ப்ப படிங்க, அவங்க அங்கீகரிக்காத மொழிபெயர்ப்ப படிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு மனிதன் நேர்வழி அடைவதற்கு குரானும் சுண்ணாவும் தான் என்று அளவுகளை கொள்றோம் அப்படின்னு சொன்னா, இப்படி எப்படி வந்து அமைப்புகளுக்கு மத்தியில வெவ்வேறு விதமான மொழிபெயர்ப்பும் வெவ்வேறு விதமான கருத்தும் அதுல வந்து ஒன்றுல சரி இருக்கிறது என்று அந்த அமைப்பினர்களும் வேற அமைப்பினர்கள் அதுல பிள்ளை இருக்கு எங்கள்கிட்ட தான் சரி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த நிலையே உருவாகிறது என்று கேட்டால், இங்கதான் நம்ம வந்து குரான் ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம புரிய வேண்டியிருக்கு. குரான் ஹதீஸை எப்படி புரியணும், அதை புரிவதற்குரிய அளவுகோல் என்ன, அதற்கு ஏதாவது அளவுகோல் இருக்கா? அல்லாஹ்வு ரசூல் ஏதாவது அளவுகோல் சொல்லியிருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா இல்லையா? என்ன அளவுகோல் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸ்மஊன வ யஸ்மஉ மின்கும், நீங்கள் என்னிடமிருந்து செவியேற்கிறீர்கள். யாரை குறித்து சொன்னாங்க, சஹாபாக்களை குறித்து சொன்னாங்க. வ யஸ்மஉ மின்கும், உங்கள்ட்டிருந்து ஒருத்தங்க என்ன செய்வாங்க, இதை செவிமடுப்பார்கள். வயுஸ்ம மிம்மன் சமய மின்கும், உங்கள்ட்டிருந்து கேட்டவங்கள்ட்டிருந்து கேட்பாங்க. அப்புறம் முதல் தலைமுறை யாரு, சஹாபாக்கள். யார்ட்டிருந்து கல்வி எடுப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து. இந்த செவியேற்கிற விஷயத்துல என்னெல்லாம் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு இருந்து சஹாபாக்கள் செவிமடுப்பார்கள் என்று அல்லாஹ்வின் துறவு சொல்லுகிறார்கள். அதுல என்னெல்லாம் வரும், முதல்ல குர்ஆனை கேட்டாங்க, இரண்டாவது ஹதீஸை கேட்டாங்க. இந்த குர்ஆனும் ஹதீஸும் என்னது, என்ன சில குர்ஆனை புத்தக வடிவில் பெறவில்லை, புத்தக வடிவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறவில்லை. ஹதீஸ் ரசூல் என்ன சில எழுதி கொடுத்துட்டும் போகல. இது ரெண்டும் செஞ்சது யாரு, சஹாபா. இந்த ரெண்டை செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி அளித்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல சந்தேகம் வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து நேரடியாக வஹியை செவிமடுத்தவர்கள், வஹி மட்டும்தான் மார்க்கம் இல்லையா, மார்க்கம் என்னது, வஹி மட்டும்தான். அந்த வஹியை யார் செவிமடுத்தாங்க, சஹாபாக்கள். வஹி என்றால் அதில் என்னெல்லாம் வரும், குர்ஆனும் சுன்னாவும் ரெண்டு தான் வஹி, ஒன்று வகை இல்ல, ரெண்டுமே வகை. ஏன்னா அல்லாஹ்வு தஆலா குர்ஆன் மனவிச்சின் அடிப்படை பேசாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், வமா யந்திக்கு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹ்யூஹா. யார குறித்து அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான், அல்லாஹ் இவர் மனோ இச்சையின் அடிப்படையில் பேச மாட்டார். யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் பேசுகிறது அனைத்தும் என்னது,
குரான் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து எது வந்ததோ அதுதான் வஹி. வெளிப்படுகிறதோ அதெல்லாம் எழுதி கொள்ளுங்கள், ஏனென்றால் இந்த நாவிலிருந்து உண்மையை தவிர வேறொன்றும் வெளியேறார்கள். உண்மைக்கான உரைகள், அவர் பேசுகிற அனைத்தும் உண்மை. அது குர்ஆன் என்கிற வசனங்களை அவர் ஓதி காட்டினாலும் சரி, சுன்னா என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்று அவர்கள் சொன்னதாக இருந்தாலும் சரி, செய்து காட்டிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அனுமதித்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்னதான், இந்த வஹியை, குர்ஆனும் வஹி சுன்னாவும் வஹி, இந்த வஹியை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு சமுதாயத்தில் நம்ம காணப்படுகிற, அதாவது நம்ம வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை நம்ம பார்க்கல, நம்ம பார்க்கறது நம்முடைய லோக்கல்ல இருக்கக்கூடிய சமுதாயம், அந்த அளவுக்கு நின்றாட்டா போதும், அதை தாண்டி போகணும்னு அவசியம் இல்லை. இப்பத்திக்கு தற்சமயத்துக்கு நாம நினைச்சுவோம், நம்முடைய லோக்கலோடய நிறுத்திக்குவோம். இங்க எத்தனை அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் 43 44 அமைப்புகள் பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர்ட் அமைப்புகள் தமிழகத்தில் முஸ்லீம்கள் பெயரால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அமைப்புடைய எண்ணிக்கை எவ்வளோ, 44 பதிவு செய்யப்படாதது இருக்கு. அதாவது பதிவு செய்யப்படாதுன்னா, இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு இல்லையா, மஸ்ஜித் ஆயிஷா அப்படின்றது ஒரு ட்ரஸ்ட் தானே, இந்த ட்ரஸ்ட் வந்து ட்ரஸ்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கும், இது வந்து ஒரு அமைப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்குமா இல்லை, இது போன்ற ட்ரஸ்ட்டுகளாக பதிவு செய்யப்பட்டது அது நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஆனால் அமைப்பாக முஸ்லிம்களுடைய சோசியல் வெல்ஃபேர் அமைப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அமைப்புடைய எண்ணிக்கை 44 மேல இருக்கு. அப்போ நாம் அறிந்த வரைக்கும் 44, இப்போ இன்னும் கூடலாம், கூடாம இருக்காது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நான் வந்து நான் சொல்றது தான் மார்க்கம், நான் சொல்றது தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து செஞ்சாரு, புறப்பட்டாரு, ஆரம்பத்தில் சத்தியம் சொன்னார், அவர் சொல்லலாம் மறுக்க முடியாது சரியா, அவர் ஆரம்பத்தில் சொன்ன சத்தியத்திலிருந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே மாறி களம் மாறிட்டார், களம் மாறி என்ன செஞ்சிட்டாரு, புதிய ஒரு அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்பு கொஞ்ச காலம் என்ன செஞ்சது, அந்த அமைப்பு சொல்றதுதான் மார்க்கம், அதுதான் சரி அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாங்க, ரொம்ப ஆவேசமா பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து என்ன செஞ்சிட்டாரு, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, அங்கே போனவர்தான் என்ன செஞ்சிட்டாங்க, பழசு தப்பு இப்ப புதுசு நான் சொல்றேன் இல்லையா, இதுதான் சரி, பைபிள்ல இருக்கும் பாத்தீங்களா, என்னது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க, பழைய ஏற்பாடு காலாவதியாக விட்டுருது முடிஞ்சிச்சு, இப்போ புதிய ஏற்பாடு, வாங்க புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, புதிய ஏற்பாடை பேச ஆரம்பிச்சாரு. சரி, புதிய ஏற்பாடாவது அவர் வந்து அதிலே இருந்தாரா அப்படின்னு சொன்னா, அந்த புதிய ஏற்பாடு என்னாச்சு, ஒரு காலம் சென்றதற்கு பிறகு அது பழைய ஏற்பாடாக மாறிடுச்சு, அப்போ மறுபடியும் இன்னொரு புதிய ஏற்பாடு, இப்போ எத்தனாவது வெர்ஷன் ஓடிட்டுன்னு தெரியல இல்லையா, பல கட்டங்களை தாண்டி வந்துட்டு இப்போ ஒரு கட்டத்தில் இருக்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாம் என்னது, பழைய ஏற்பாடு, எல்லாமே பழைய ஏற்பாடு, அந்த பழைய ஏற்பாடெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அதை அப்படியே மாத்திட்டே தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், நீங்க எத்தனை களத்துக்கு வேணாலும் போங்க தப்புன்னு சொல்ல மாட்டோம், அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு சொல்றீங்க அப்படின்னா அது தப்பு இல்லை. ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க சூன்யம் இருக்குன்னு சொன்னீங்க, கண்ணீர் இருக்குன்னு சொன்னீங்க, இதுக்கெல்லாம் புத்தகத்தை எழுதினீங்க, அதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் இருக்கு, ஆயத்துகள் இருக்கு என்று விளக்கம் எழுதினீங்க, எல்லாம் இருக்குல்ல, என்றைக்கும் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை, ஆனால் ஆட்கள்கிட்ட நம்மகிட்டலாம் இருக்குன்னு செய்யும், அந்த பதிப்புகள்லாம் இருக்கு, அந்த புத்தகங்கள்லாம் இருக்கு. அப்போ அன்னைக்கு அதை நம்பினாங்களே, அந்த மக்களோட நிலை என்னன்னு கேட்டால், இன்னைக்கு வந்து நினைச்சிச்சு அதெல்லாம் மாற்றப்பட்டுச்சு, அதை நம்புறவன் முஷ்ரிக்கு, பழைய ஏற்பாடை நம்பினவன் முஷ்ரிக்கு, பழைய ஏற்பாடு நம்புறவன் வழிகேடு, இப்படி என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சாரத்திற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குர்ஆன் சுன்னாவை விளங்குவதற்குரிய அடிப்படை என்ன என்பதை புரிய மறந்தது அல்லது அதை மறுத்தது தான் காரணம். இப்ப குர்ஆன் சுன்னாவை எப்படி புரியணும், குர்ஆன் அரபு மொழியில் இருக்கு இல்லையா, அரபு மொழியில் இருக்கக்கூடிய குரானுக்கு ஒரு அர்த்தமா, ஒரு வசனத்துக்கு ஒரு அர்த்தமா, ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தமா, ஒரு வார்த்தை இருக்கு அரபு மொழியில அதுக்கு ஒரே அர்த்தம் தான் தருமா, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தம் தருமா, பல அர்த்தம் தரும். இப்ப எந்த அர்த்தத்தை நம்ம எடுக்கணும், உதாரணமா உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்றேன், அஸ்ஸலாத் அரபியில் உள்ள ஒரு வார்த்தை, அஸ்ஸலாத் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அரபு மொழியில் என்ன அர்த்தம், துவா என்ற அர்த்தம்,
அரபு மொழியில் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? துவா என்ற அர்த்தம். சொலா என்ற அர்த்தம் துவா, பிரார்த்தனை. தெரியல, பிரார்த்தனை தான் அதுக்கு அர்த்தம். உதாரணம் சொல்லணுமா? சலாத்துல் ஜனாயிஸ், ஜனாசாவுக்கான துவா, பிரார்த்தனை. சூரத்துல் தௌபா 9வது அத்தியாயத்துடைய 103வது வசனம் அல்லாஹ் சொன்னான், ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதக்கத்தன், நபியே அவருடைய செல்வங்களுக்கு சதக்காயிடுங்க, சதக்கா எடுங்க, சக்காத் எடுக்க சொல்றான். எடுக்க சொல்லிட்டு துசக்கிஹிம் பியா, அவங்கள துதஹிரஹும் வ துசக்கிஹிம் பியா, அவங்கள வந்து அதன் மூலம் செய்யுங்க, நீங்க தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துங்க. வஸல்லி அலைஹிம் சொல்ல அப்படின்னு அர்த்தம், நீங்க சொல்ற அர்த்தம் தொழுக. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களுக்கு அப்படி தொழுங்க. மனிதனுக்கு அப்படி தொழுக இருக்கா? சதக்கா வாங்கினவங்களுக்கு அப்படி தொழுகணுமா? அப்ப என்ன அர்த்தம் அந்த இடத்துல? வசல்லி அலைஹின்னு அர்த்தம், நபி அவர்களுக்கு அப்படி துவா செய்யுங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நபியே நீங்க என்ன செய்ய, அவர்களுக்கு அப்படி துவா செய்யுங்க. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், சொலாத்தக்க சக்குன் இல்லம், உங்களுடைய சொலாத்து இருக்கு இல்லையா, என்னது தொழுகை இல்ல, என்ன அர்த்தங்க, உங்களுடைய துவா இருக்கு இல்லையா, சக்கனுல்லகும் அவர்களுக்கு என்னது, அது அமைதி தரக்கூடியதாக இருக்கிறது, அது அவர்களுக்கு அமைதி தரக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இந்த வசனத்தை நீங்க சொன்ன அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டான், அல்லாவுக்காண்டிதான் தொழுக, இல்லங்க மனிதனையும் தொழுகலாங்க, நீங்க எப்படி அதை ஷிர்க்ன்னு சொல்றீங்க, குர்ஆன்ல ஆதாரம் இருக்குங்க. ஒருத்தர் காட்டுறாரு, என்ன ஆதாரம், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான் என்னன்னு, நீங்க அவங்கள்ட்ட இருந்து ஜக்காத் எடுங்க, ஜக்காத் எடுத்துட்டு அவங்களுக்கு தொழுங்க, ஜக்காத் வாங்கி தொழுகலாங்க, யாருக்கு, மனிதனுக்கு அப்படி தொழுகலாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம், நம்ம தொழுகைன்ற அர்த்தம் மட்டும் தான் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், கரெக்ட் தான், வசனத்தை ஆதாரமா காட்டிட்டாரு, இப்ப என்ன செய்யறது நம்ம அப்படின்னு யோசிப்போம். ஆனா அதே நேரத்தில் நம்ம சொன்னோம், அரபு மொழியிலான குரானை எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குரான் யாருக்கு அருளப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற பிரச்சனைகள் எழுகின்ற இடங்களில் சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில இடங்களை விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. உதாரணமா சொல்லணும்னா, அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துடைய 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யார் வந்து ஈமான் கொண்டு இணை வைப்பை, அதாவது அவங்களுடைய ஈமானோடு துல்மை கலக்கவில்லையோ, அநியாயத்தை கலக்கவில்லையோ, உலாயிக்க லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததுன், அவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு இருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழியாளர்கள். அல்லதீன் ஆமனு வலம் யல்பிஸ் ஈமானின் துல், ஈமான் கொண்டு ஈமானோடு துல்மை கலக்கவில்லையோ. துல்மினா என்னது, துல்ம் என்கிற வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் என்ன, அநியாயம், அக்கிரமம். ஈமானோடு துல்மை யார் கலக்கவில்லையோ, துல்ம் என்றால் அநியாயம், அக்கிரமம், அக்கிரமத்தை யார் கலக்கவில்லையோ அவர்களுக்கு என்ன இருக்கு, அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு இருக்கிறது, அவங்க தான் நேர்வழியில் இருக்கிறவங்க. இந்த வசனம் அருளப்பட்ட போது சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஈமான் கொண்டுட்டோம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, இணை வைக்காம இருக்கிறது ஓகே, அது எப்படி துன்ப கலக்காம இருக்கிறது, அது முடியுமா, அநியாயம் செய்யாம இருக்க முடியுமா, மனிதனுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயமா, பிறருக்கு அநியாயம் செய்யாம கூட இருந்துடலாம், சொந்தத்துக்கு அநியாயம் செய்யாம இருக்க முடியுமா, முடியுமா, முடியாது. இப்ப முடியாத ஒரு காரியத்தை அல்லாஹ் சொன்னா கஷ்டம் தானது, இப்ப சஹாபாக்களுக்கு அது சிரமத்தை ஏற்படுத்தியது, இது கஷ்டமான விஷயம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹி இடத்துல போய் கேட்கிறாங்க, ஐயுனா லா எதிரி, யார சொல்லுல்லா, அல்லாஹ் அவர்களே உங்களை அநியாயம் செய்யாதவங்க யார் இருக்கிறா, அப்படி யாரா இருக்காங்களா, எந்த அநியாயம், நம்ம வேணா அப்படி சொல்லிப்போம், ஆனா ஆகப்பெரிய அநியாயக்காரன் அவன் இருப்பான், நான் எந்த அநியாயம் செய்யறது இல்லைன்னு செய்வோம், மார்த்தட்டி கொள்வோம். ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்லை, உண்மையை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள், நேர்மையா இருக்கக்கூடியவங்க, பொய் சொல்லாதவர்கள். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, யார் அநியாயம் செய்யாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இது அவங்களுடைய தக்வாவுடைய அளவுகோல், அவங்களுடைய பேணுதல் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கான எடுத்துக்காட்டுது. இதை என்ன செய்யக்கூடாது, சஹாபாக்கள் அநியாயம் செஞ்சுட்டாங்க, அவங்க அநியாயக்காரங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நம்மளாம் அநியாயம் செய்யறது என்ன அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க வந்து எந்த அளவுக்கு பேணுதலோடு இருந்தார்கள் என்பதற்குரிய எடுத்துக்காட்டு. அப்போ அவங்க அதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, இந்த வசனத்துடைய புரிதல் இதுவல்ல, இந்த வசனத்தில் அல்லாஹ் துல்ம் என்று சொல்வதை எதை,
இதற்கு விளக்கமா சொல்லி காட்டியிருக்கிறான். அல்லாஹ் அந்த வசனத்தில் சொன்னா நிச்சயமா இணை வைப்பு தான் மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அதனால இதுவல்ல இந்த வசனத்துடைய புரிதல். இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். ஹைத்துல் அபியல் மீன லைத்தில் ஹைத்துல் அஸ்வத் என்று அல்லாஹ் சொல்லுவான். நீங்க வந்து செய்யுங்க, உண்ணுங்கள் பருங்கள், எது வரைக்கும் கருப்பு நூல்லேருந்து வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவா தெரியும் வர. இது வந்து ரமலானுடைய நோன்பு காலங்களில் இரவு என்ன செய்யுது, சாப்பிடுவதற்கு அல்லாஹ் அனுமதி இருந்தா இல்லையா, அந்த அனுமதியை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிற விஷயம். சஹாபாக்கள் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய தலையணை பக்கத்தில் ஒரு கருப்பு நூலி ஒரு வெள்ளை நூலி வச்சுட்டு படுத்தாரு. அது எப்போ இது ரெண்டு வெள்ளை மாறி கலர் மாறி தெரியுது அப்படின்ட்டு அடையில அவருக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் வந்து ரசூலாட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலா என்ன செய்யறாங்க, இதுக்கு அதெல்லாம் அர்த்தம் அப்படின்னு செய்யறாங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொன்னா மினல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் என்கிற ஃபஜ்ர்ல இருந்து இருக்கக்கூடிய கருப்பு நூல்லேருந்து வெள்ளை நூல் தெளிவாக தெரியும் வரை. அப்படி சொன்னா விடியல், விடியல் ஏற்படுவது உங்களுக்கு தெரியும். சுபுஹுல் காதிப், சுபுஹுல் சாதிக் அப்படின்னு ரெண்டு சுபுஹு இருக்கு இல்லையா, அந்த வெண்மையான அந்த சுபுஹுடைய அந்த நேரத்தை புலர்வதை அதைத்தான் அது குறிக்கிறது. என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க, சஹாபாக்கள் செய்யறாங்க, இதன் மூலம் விளங்கி கொண்டாங்க. இது போன்று சில இடங்களில் சஹாபாக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அதற்கான விளக்கத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் இடத்துல போய் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று சஹாபாக்களுக்கு பின் வந்தவர்களுக்கு இதே சந்தேகம் சஹாபாக்களுக்கு எப்படி வந்துச்சோ அது மாதிரி சஹாபாக்களுக்கு வராத இடத்துல அவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு சந்தேகம் வருமா, வராதா, வரும். அப்படி வந்த இடங்கள்ல யார் அதற்கு பதில் சொல்லணும், சஹாபாக்கள். இல்ல நானே ஒரு விளக்கத்தை எடுத்துட்டு போனா சரியா இருக்குமா, சரியா இருக்காது. அப்படி ஒரு உதாரணம் தான் யாரு, ஹவாரிஜிகள். இந்த சமுதாயத்தில் முதல் முறையாக தோன்றிய வழிகேடு யாருன்னு கேட்டா ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகள் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு குரான் விளங்கும்னு சொன்னா எங்களுக்கும் விளங்கும், ஏன்னா அவங்களுக்கு அரபி தெரியும். இதுல ஒரு பியூட்டி அதுதான், இங்க உள்ளவங்களுக்கு அரபியே தெரியாது, ஆனா இவன் சொல்றான் அரபி ஒழுங்கா தெரியல, இருந்து இவங்க சொல்றான் என்னன்னு, நாங்கள் குரானை படித்து விளங்கிக்கிறோம், ஹதீஸை படித்து விளங்கிக்கிறோம், அந்த வசனத்துடைய மூல வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் அது தெரியாது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், இது வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்க, சொலா என்று சொன்னால் தொழுகையை மட்டும்தான் அர்த்தம் நினச்சிருந்தீங்க, அதுக்கு துவான் ஒரு அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. சொலாத் என்கிறதற்கு நம்ம நினைச்சிடும் இபாதத் என்கிற அர்த்தம் இருக்கு, அது தொழுகைன்ற அர்த்தம் இல்லை. தொழுகையை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம வசதிக்காக வேண்டி மொழிபெயர்த்திருக்கோம். நன்றாக புரிஞ்சுக்கணும், சொலாத் என்கிற வார்த்தைக்கு என்ன இல்லை, அரபு மொழியில தொழுகைன்ற அர்த்தம் இல்லை. நம்ம வசதிக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், தொழுகைன்னு சொல்லி சொல்றோம். அஸ்ஸலா என்பதற்கு அரபியில் என்ன விளக்கம் சொல்லி கேட்டீங்கன்னா, இபாதத்தும் பி அக்வாலின் வ அமாலின் மஹ்சூஸா முஃப்தத்தஹத்தும் பி தக்பீரி வ முஃப்தத்தும் முஃப்தி பி தஸ்லீம். இதான் அதுக்கு சொலாத்துக்கு அரபியில் அர்த்தம். இவ்வளவு பெரிய அர்த்தமா அப்படின்னு கேட்பீங்க சரிங்களா, இது அர்த்தம். அதாவது நம்ம தொழுகைன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன அரபியில அர்த்தம், பிரத்யேகமான சொல் செயல்களை கொண்டு செய்கின்ற இபாதத். தக்பீர் தஹ்ரீமாவிலிருந்து ஆரம்பித்து சலாம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு இபாதத்திற்கு தான் என்ன பேரு, சலாத் என்கிற பேரு. அதான் சலாத். இப்ப தொழுகை சலாத் இல்லையான்னு கேட்டா தொழுகை சலாத் இல்லை, அது தமிழ்ல உள்ள ஒரு வார்த்தை தொழுதல். என்ன சொல்லுவாங்க, ஆலயம் தொழுதல், இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழ்ல, யாருக்கு தெரியுமா, சாலமும் நன்றி. ஆ மாஷாஅல்லாஹ், ஆலயம் தொழுதல் என்ன அர்த்தம், அது டெய்லி போய் கோயிலில் போய் வணங்குறதுன்னு அர்த்தம். ஆலயம், ஆலயம் என்னது, வழிபாடு நடத்தக்கூடிய இடம், அந்த இடத்துல போயிட்டு தினமும் தொழுகிறது நல்லது. இது தமிழ் மொழியில் உள்ள வார்த்தை, புரியுதா. இப்போ நம்ம வசதிக்காக என்ன செஞ்சிட்டோம், அஸ்வலா என்பதற்கு தமிழ் என்ன செஞ்சிட்டோம், தொழுகை தொழுகைன்னு மொழிபெயர்ப்பு கொடுத்துட்டோம், புரியுதுங்களா. அது இல்லாம நேரடியாக அரபு மொழியில் அதுக்கு தான் அர்த்தம் கிடையாது, அரபு மொழியில் இப்ப நம்ம சொன்னது அதுக்கான அர்த்தம். இது போன்ற இடைசிரோம் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தையுடைய மூலம் என்ன, அதற்குரிய சரியான பொருள் என்ன என்பதை எங்கிருந்து விளங்கணும் கேட்டா சஹாபாக்கள் இருந்து விளங்கணும். சஹாபாக்குடைய விளக்கத்தை இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, அது விளங்க முடியாது, விளங்கலாம், தவறா விளங்கலாம். அதற்குரிய எடுத்துக்காட்டு தான் யாரு, ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரானை நம்மளே விளங்கிக்கலாம், சஹாபாக்களை விளக்கெல்லாம் தேவையில்லை,
ஹதீஸ நம்மளே விளங்கிக்கலாம், அதற்கு யாரோட விளக்கம் தேவையில்லை, சஹாபாக்களை விளக்கம் தேவையில்லை அப்படின்ற வாதத்தை வச்சாங்க. இன்னைக்கு அதே வாதத்தை வைக்கிறாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வழிகாட்டர்கள் என்ன செய்யறாங்க, அதே வாதம் டிட்டோ அப்படியே காப்பி பேஸ்ட் தான் அப்படி என்ன செய்வாங்க, அதை காப்பி அடிக்கிறதா என்னுடைய வேலை. அவங்க என்ன சொன்னாங்களோ ஹவாரிஜிகள் சொன்னதையும் முஅ்தஸிலாக்கள் சொன்னதையும் மட்டுமே காப்பி அடிப்பாங்க. அதான் ஒரு இதில் ஒரு வேடிக்கையான விஷயம். இதுக்கு முன்னாடி ஹவாரிஜிகள் என்ன வாதம் வச்சாங்களோ அந்த வாதத்தையும் முஅ்தஸிலாக்கள் என்ன வாதத்தை வச்சாங்களோ அந்த வாதத்தை மட்டுமே என்ன செய்வாங்க, காப்பி அடிச்சு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹவாரிஜிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குரானை நாமளே விளங்கிக்கலாம், ஹதீஸ நாம விளங்கிக்கலாம். ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம் என்ன, ஹும் ரிஜால் நஹ்னு ரிஜால், சஹாபாக்கள் மனிதர்கள் நாமும் மனிதர்கள். சஹாபாக்களுக்கு குரான் ஹதீஸ் விளங்கும், ஏன்னா சஹாபாக்களுக்கு வஹி வரல, சஹாபாக்களுக்கு வஹி வரல. சஹாபாக்கள் வஹி வந்துச்சா வரல தானே, சரிதானே அவங்க சொல்றது, அது சரிதான், இது ஹவாரிஜிகள் தான் சொன்னது அது சரிதான். ஆனால் சஹாபாக்களுக்கு வஹி வரல என்பதனால சஹாபாக்களுக்கு விளக்கம் தேவையில்லைன்னு சொன்னது சரியா, தவறு. ஏன் தவறு, இந்த வஹி அருளப்பட்டதை நேரடியாக கற்றுக்கொண்டவர்கள் யாரு, சஹாபாக்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லம் என்ன சொன்னாங்க, ஏன்டந்து நீங்க கத்துக்கிறீங்க, நீங்க செவிமடுக்கிறீங்க, வயுஸ்மா மின்கும், உங்கள்ட்ட இருந்து என்ன செய்யணும், இன்னொரு கூட்டம் இதை செவிமடுக்க வேண்டும், வயுஸ்மா மிம்மன் சனியை மின்கும், அடுத்த என்ன செய்யணும், உங்கள்ட்ட இருந்து கேட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட இருந்து கேட்கணும். எதுக்காக வேண்டி, அதான் இதை வந்து பாதுகாப்பு, இந்த கல்வியை பாதுகாப்பதற்கான வஹியை பாதுகாப்பதற்கான வழி அப்படின்னு யார் சொல்லித்தராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை பாதுகாக்கிறதுக்கான வழி இல்ல, சஹாபாக்கள்கிட்டருந்து அடுத்த தலைமுறை கல்வி எடுக்கிறோம். ஏன்னா சஹாபாக்கள்கிட்டருந்து சஹாபாக்கள் ரசூல் ஸல்லம் இடத்துல இருந்து எடுத்துட்டாங்க, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லம் இடத்துல இருந்து என்ன செஞ்சாங்க, கற்றுக்கொண்டார்கள். அப்ப அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்டாதான் என்ன செய்யப்படும், அந்த கல்வி அவர்களுக்கு சரியா கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு நாள் வகுப்பு இங்க நடக்குது இல்லையா, இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கிட்டீங்க, நீங்க கலந்துக்கிட்ட நீங்க நாம சொல்லக்கூடிய வாசகங்களுக்கு விளக்கம் சொல்றீங்க. இந்த வீடியோ எடுக்கிறோம், வீடியோ என்ன செய்யப்படும், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணப்படும் இல்லையா, சோசியல் மீடியாலாம் பரப்பப்படும். அதுல சில நேரத்தில் என்ன செய்வாங்க, ஒரு கட்டிங்கை மட்டும் எடுத்து போடுவாங்க, ஒரு துண்டு வாசகம் இல்லையா, ஒரு துண்டு வாசகத்தை எடுத்து போடுவாங்க. போட்டுட்டு கேட்குறவங்க இங்கே வரல, அவங்க அவங்க யாரும் இங்கே வராதவங்க, அவங்க கேட்குறாங்க, கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, இவர் இவர் வந்து சஹாபாக்களை பின்பற்றுவது வழிகேடு. இப்போ நான் சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை, சஹாபாக்களை பின்பற்றுவது வழிகேடு, இதை மட்டும் எடுத்து போட்டு இவரே சொல்லிட்டாருங்க, சஹாபாக்களை பின்பற்றுவது வழிகேடு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பரவுது. கேட்குறவங்களே என்ன செய்வாங்க, ஆமாம் சொல்லிட்டாருந்தான் அவன் பரப்பிட்டு இருப்பாங்க இல்லையா. உங்களுக்கு தெரியும் என்னென்னு, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், அதுக்கு பின்னாடி என்ன சொன்னேன் இல்லையா, மொத்த உரையும் நீங்க கவனிக்கிறீங்க. அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் கேட்க தேவையில்லைங்க, நீங்க சொல்றது, நீங்க போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க சொல்றது நான் கேட்கணுமா, அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இதோ இருக்கு என் ஆதாரம், நான் இந்த ஆதாரத்தை வச்சு பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வாதம் அறிவுடைய வாதமா ஏற்புடைய வாதமா, இல்ல அதே மாதிரி தாங்க இவங்க வைக்கிற வாதம். சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு உதாரணம், இன்னொரு உதாரணத்தை கூட சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், என்னிடமிருந்து குர்ஆனை தவிர வேற எந்த ஒன்றையும் எழுதாதீங்க. இது ரசூல் ஸல்லம் சொன்னது தானே, சஹியான செய்தி தானே. சரி, இந்த ஆதாரத்தை மட்டுமே வச்சுட்டு ஒருத்தர் என்ன செய்யறான், தன்னுடைய வழிகேட்ட பரப்புறான், யாரு, அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடியவர். அவன் என்ன சொல்லுவான், ரசூல்லாவே சொல்லிட்டாருங்க குரானை தவிர வேற எது எழுதக்கூடாதுன்னு, இவங்க என்ன ஹதீஸ் எழுதி வச்சுட்டு அதை பின்பற்றுங்கன்னு சொல்றாங்க, எப்படி இருக்கு வாதம், சரியா இல்லையா, வாதத்துக்கு அதுக்கு தகுந்த ஆதாரத்தையும் காட்டிட்டாங்க. இந்த ஆதாரத்தை மட்டுமே போதுமாக்கி கொண்டால் போக வேண்டியதான், அஹ்லுல் குர்ஆனுடைய வழிகேட்டை நோக்கி போக வேண்டியதான். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இதை பரப்புரை செலுத்திட்டு இருக்கிறாங்க. அதைத்தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சொன்னாங்க, இந்த ஹதீஸை சொன்ன சஹாபாக்கள் தானே அடுத்த ஹதீஸும் சொல்றாங்க. என்னன்னு என்ன,
என்னுடைய நாவிலிருந்து உண்மையை தவிர வேற எதுவும் வராது. அதனால என்ன செய்யுங்க, எல்லாமே என் நாவிலிருந்து வெளிப்படுகிற அனைத்து எழுதுங்க. அதே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை எடுக்க மாட்டாங்க அவங்க, இதை எடுத்துக்குவாங்க, அதை எடுத்துப்பாங்க, அது அவங்களுக்கு சாதகம். அதே வாதத்தை தான் என்ன செய்யறாங்க, வஹி மட்டுமே மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் இருக்கு இல்லையா. சஹாபாக்களுக்கு வஹி வரவில்லை, சஹாபாக்கள் புரிந்தது போன்று புரிய தேவையில்லை என்று ஹவாரிஜிகள் வைக்கக்கூடிய வாதத்தை, முஅ்தசிலாக்கள் சொன்ன வாதத்தை எடுத்து சொல்லுகின்ற சமகாலத்தின் வழிகேடர்கள் அதே போக்கத்தான் போறாங்க. அவங்களுக்கு தேவையான ஆதாரத்தை எடுத்து வச்சுட்டு மற்ற ஆதாரத்தை என்ன செய்யறது, மறைக்கிறது இல்லையா. அந்த ஆதாரத்தை என்ன செய்யறது, மறுக்கிறது. ஒண்ணு மறைக்கிறது இல்லையா, மறுக்கிறது. அது அப்படி இல்லைங்க, அது வேற மாதிரிங்க. இப்ப வேற மாதிரினா, இது வந்து முன் தலைமுறையில் உள்ளவங்களுக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா. சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவங்க யாராவது சொன்னாங்களா, இல்லைங்க. சஹாபாக்கள் வகி வருவா, வகி வராது. அதனால சஹாபாக்கள் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பின்பற்ற தேவையில்லை. அவங்க புரிஞ்ச மாதிரி நம்ம புரியணும்னு அவசியம் இல்லை, நம்மளா ஆளுக்கு இஷ்டம் போல புரிஞ்சுட்டு போகலாம் அப்படி சொல்லணும். அப்படி யாராவது சொன்னாங்களா இவங்களுக்கு, இதில் யாராவது முன்னோர்கள் அப்படி சொன்னது ஆதாரம் காட்ட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. வழியேடர்களை தவிர ஹவாரிஜிகளையும் மொத்தசிலாக்களையும் ஜஹமியாக்களையும் கதிரியாக்களையும் உர்ஜியாக்களையும் தவிர, இது போன்ற வழிகட்ட சிந்தனையுடையவர்களை தவிர நேர்வழியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை என்ன செய்ய முடியாது. 14 நூற்றாண்டுகளில், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேட்கல, அவகாசம் கொடுக்கல அவங்களுக்கு. 14 நூற்றாண்டுகளை காட்டுறோம். இந்த 14 நூற்றாண்டுல ஒருத்தருமா சத்தியத்தை விளங்காம போயிட்டாங்க, குரான் ஹதீஸ் விளங்காம போயிட்டாங்க. அவ்வளவு அத்தனை பேரை நம்ம கொண்டு வந்து நிறுத்துவோம், என்ன செய்வோம், எதற்காதாரமா குரானையும் சுன்னாவையும் நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் யாருடைய விளக்கத்தை எடுக்கணும், சஹாபாக்குடைய விளக்கத்தை எடுக்கணும். நாம் இதை சொல்லும் போது நம்ம மேல இன்னொரு விமர்சனம், இவங்க வந்து சஹாபாக்கள் மதுஹபு எப்படி சொல்லுவாங்க, சஹாபாக்கள் மதுஹபு. அப்படி ஒரு மதுஹபு உலகத்தில் இருக்கா? நீங்க சொல்ற ஆட்களுடைய பேர்லாம் மதுஹபு இருக்குங்க, ஆனா சஹாபாக்கள் மதுஹபுன்னு ஒரு மதுஹபு உலகத்தில் இல்லை. அப்படி இருந்தாங்கன்னா அது யாருடைய மதுஹபு, ரசூலுடைய மதுஹபு. ஏன்னா சஹாபாக்கள் வச்சிருந்தாங்க, ரசூலாவை பின்பற்றிட்டாங்க. அப்பளுக்கெட்டு ரசூலாவை பின்பற்றுறது யாரு, சஹாபாக்கள். அதனால சஹாபாக்கள் மதுஹபுன்னு ஒரு மதுஹபு இல்லை, ரசூலாவை பின்பற்ற மதுஹபு தான். அந்த மதுஹபு நேர்வழியில் உள்ள மதுஹபு. அப்போ இந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, இவங்க தங்களுடைய மனைவிச்சி உலகத்தில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதே வேலையைத்தான் ஹவாரிஜிகள் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, இனில் ஹுக்ம இல்லால் இல்லா, குரானோட வசனம். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், ஹுக்கும் தீர்ப்பளிக்கின்ற அதிகாரம் அல்லாவிற்கு மட்டும்தான், அல்லாவுக்கு மட்டும்தான் தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம். அப்போ சரி, மனிதன் தீர்ப்பு சொல்லலாமா கூடாதா, எங்கள் ரெண்டு பேரும் சண்டை நடக்குது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நான் வந்து என்ன செய்கிறேன், நீங்கள் இது மாதிரி செஞ்சு தப்புங்க, இவர் சொல்கிறது சரிங்க, இவருக்கு நீங்கள் அவங்களோட ஹக்கை கொடுத்துருங்க, இல்லை நீங்கள் விட்டு கொடுத்துருங்க அப்படி நான் தீர்ப்பளிச்சுட்டா என்ன செய்கிறோம், அது தப்பா சரியா, சரியா தப்பா, சரி. ஆனால் ஹவாரிஜிகள் என்ன சொல்லுவாங்க, அது சரியில்லை தப்பு, நீ எப்படி தீர்ப்பு சொல்ல போச்சு அப்படின்னு செஞ்சாங்க. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அவர்கள் வாதம் புரிந்தார்கள். இந்த கேட்ட உடனே அலி ரஜிலான் சொன்னாங்க, கலிமத்து ஹக்கின் உரீத பிஹல் பாத்தில், சொல்றது உண்மை, சொல்றது உண்மை, எது இனில் ஹுக்ம இல்லா இல்லா அப்படின்னு சொல்றது உண்மைதான். ஆனா அந்த அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டு அவர்கள் என்ன நாடுகிறார்கள், அசத்தியத்தை பாத்திலை நாடுகிறார்கள். இப்போ அவங்க வச்ச வாதம் என்ன, மனிதன் மனிதனுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கக்கூடாது. இந்த பிரச்சனை என்னன்னா, அலி இருந்தவர்களுக்கும் மாவி இருந்தவர்களுக்கும் மத்தியில் சண்டை நடந்தது இல்லையா, அந்த சண்டைக்கு தீர்வாக தீர்ப்பு சொல்றதுக்கு அப்படின்னு செஞ்சாங்க. அலி இருந்தவன் செயலேருந்து ஒரு சஹாபி அபு முஸ்லிம் அஷ்ஷர் இருந்தவர்கள், மாவி இருந்ததாவுடைய செயலேருந்து என்ன செய்யறாங்க, அங்கிருந்து ஒரு சஹாபி அமர் பின் நாஸர் இருந்தவர்கள், இந்த ரெண்டு பேரையும் வச்சு என்ன செஞ்சாங்க, மத்தியஸ்தம் பேசி முடிச்சாங்க. இந்த பிரச்சனை தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க வந்து குரான் சுன்னாவின் அடிப்படையில் நடக்கல, யாரு சஹாபாக்கள். வேடிக்கை பாருங்க, ரெண்டு தரப்பில் உள்ளது சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க குரான் சுன்னாவின் அடிப்படையில் செயல்படல, அல்லாஹ் சொல்றா இதில் ஹுக்ம இல்லா இல்லான்னு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ரெண்டு மனிதனை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க, தீர்ப்பு சொல்ற இடத்துல வச்சுட்டாங்க. இவங்களால இவங்க வழிகட்டுட்டாங்க. யார் சொன்னது, ஹவாரிஜிகள் சொன்னது, ஹவாரிஜிகள் சொன்ன வாதம். அந்த வாதத்தை தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம், நாம் வந்து இந்த குரான் வசனத்தை ஹதீஸை புரியறதுக்கு சஹாபாக்கள் புரிஞ்சது மாதிரி புரியணும்னு சொன்னால் இவங்களும் வழிகட்டுட்டாங்க. ஏன்னா இவங்க சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, நம்ம மேலே பழிய போடுறாங்க. இப்போ இந்த வசனத்தை எப்படி புரியணுன்றத சஹாபாக்கள் விளங்கி நினைச்சுறாங்க, அதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்னு பாஸ்ரா அவர்கள் இந்த ஹவாரிஜிகிடத்தில் விவாதம் செய்வதற்கு அவண்டி புறப்பட்டு செல்கிறார்கள். சென்று விட்டு முதல்ல என்ன கேட்குறாங்க, அவங்க சொல்றாங்க, அனமின் இந்திய சாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழரிடம் இருந்து வருகிறேன். நான் எங்க இருந்து வரேன், தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யார் அப்படின்றத என்ன செய்யறாங்க, அதை முதல்ல ப்ரூவ் பண்றாங்க. நான் சஹாபாக்கள் இருந்து வரேன், சரிங்களா. ரசூலுடைய மருமகன் அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு, வமா ஃபீக்கும் அஹத் மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒருத்தன் கூட சஹாபி இல்லை. யாரில்? ஹவாரிஜிகள் என்கிற அந்த கூட்டத்தில் ஒரு சஹாபியும் கிடையாது. அவங்க இருக்கிறாங்க 4000 or 6000 பேர் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட யார் இல்லை, சஹாபி கிடையாது. சுபஹானல்லாஹ். என்ன காரணம் அந்த வாதத்தை அவர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, ஒரு சஹாபி இருந்தாலாவது அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், சத்தியம் புரிஞ்சிருக்கும். அந்த சஹாபியத்தை கேட்ட இந்த வசனத்துக்கான விளக்கம் என்றது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பார். இந்த சம்பவங்களுக்கான பின்னணி என்ன என்பது அவர் விளக்கியிருப்பார். அவங்க வைக்கக்கூடிய வாதம் சரியா தவறான்றதை என்ன செஞ்சிருப்பாங்க, தெளிவுபடுத்தியிருப்பார். ஏன்னா 3 குற்றச்சாட்டுகளை அவர் என்ன செய்யறாங்க, அந்த ஹவாரிஜிகள் அலி அவர்களுக்கு எதிராக வச்சாங்க. அப்ப அதனால என்ன செய்யறாங்க, இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட பேச போனாங்க. பேச போன இடத்துல முதல்ல என்ன செய்யறாங்க, உங்கள ஒரு சஹாபியும் இல்லை என்று என்ன செய்யறாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஏன்னா சஹாபாக்களுக்கு மார்க்கம் தெளிவாக விளங்கியிருக்கு, அவங்களுக்கு ஆயத்துடைய பொருள் புரியும். அவங்க தெரியாமல் இருந்தால் என்ன செய்வாங்க, தெரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணுவாங்க. எப்படி அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி ஸஹீஹ் புகாரில 502 எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தில் என்னை விட என்ன இல்லை, அது எங்கே அருளியது, எதற்காக அருளப்பட்டது என்று அதிகம் அறிந்தவர்கள் இல்லை. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா நான் என்ன செய்வேன், அவர் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அவர்கிட்ட போய் தேடி போய் அந்த கல்வியை கற்றுட்டு வரும். முடிஞ்ச சஹாபாக்கள் இருந்தாங்க ஏறத்தாழ 80 மேற்பட்ட வசனங்கள் அத்தியாயங்கள் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி கூட இருக்கும்போது அருளப்பட்டது. அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அத்தனை வசனங்களுக்கான விளக்கத்தை ரசூலுல்லாஹி இருந்து நேரடியாக கேட்டிருக்கிறார். இப்போ இவ்வளோ கல்வி யார்கிட்ட இருக்கு, சஹாபாக்கள்கிட்ட இருக்கு. அப்போ அதை எடுத்தால் என்ன செய்யறாங்க, வழிகேடு. அப்போ இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாங்க, அந்த சம்பவத்தில் என்ன செய்யறாங்க, அடுத்ததாக அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு, அலி இருந்தால் அவங்க மேலே நீங்கள் என்ன குறைய காண்றீங்க. அப்புறம் சொன்னாங்க 3 விஷயம்தான், 3 விஷயம். முதலாவது என்ன செஞ்சிட்டார், அவர் போர் நடந்தது, அந்த போரில் என்ன செய்யறாங்க, சமாதான ஒப்பந்தம், ஒப்பந்தத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, அமீர் முமினீன் என்கிறது அவருடைய பதவி, அதை அவர் என்ன செய்யறாரு, ஒப்பந்தத்தில் அதை நீக்க சொல்றாங்க, நீக்கிட்டாரு. யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அமீர் முமினீன் அமீர் காஃபிர் என்ன அவரு அப்படின்னு செய்யறாங்க, அதை வந்து இடக்கு மடக்கா புரிஞ்சு கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போர் செஞ்சாங்க, போர் செஞ்சிட்டுன்னு சில அந்த போரில் அவங்க தோத்துட்டாங்க இல்லையா, எதிர்த்தரப்பு அவங்கள யாரையும் கைதியா பிடிக்கல, கைதியா பிடிச்சிட்டு அவங்கள என்ன செய்யல, அவங்க பங்கிடல. ரசூலுல்லாஹி காலத்தில் அப்படிதான் நடந்தது. எதிர் ரெண்டு தரப்பினர் போர் செஞ்சாங்கன்னா, பத்ர் போரா இருக்கட்டும், உஹத் போரா இருக்கட்டும், அஹ்சாபா இருக்கட்டும், பனு குறைலாவா இருக்கட்டும், எல்லா போர்லையும் என்ன நடந்தது, எதிரணியை போரில் வீழ்த்தி விட்டால் என்ன செய்யணும், அவங்கள கைதியா பிடிச்சிட்டு வரணும், பிடிச்சிட்டு வந்து அவங்களுடைய கனிமத்துக்களை பங்கிடணும். இதெல்லாம் சுன்னா, அது இருந்தால் அவங்க அந்த சுன்னாவை செஞ்சாரா, செயல்படுத்தினாரா? போர்ல தோல்வி அடைகிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவரே என்ன செய்யறாரு, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவரை அவங்களுக்கு பாதுகாப்புக்கு வீரர்களை சேர்த்து அனுப்பிட்டு இவங்களை கொண்டு போய் ஊர்ல பத்திரமா விட்டுட்டு வாங்கப்பா, இவங்க யாருன்னா உங்க அம்மா யாருக்கு, படை வீரர்களுக்கு, அது அவருடைய படை வீரர்கள், எதிரடி இல்லை. அலிர்தாவுடைய படையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு அவர் சொல்றாங்க, இதுல உங்க அம்மா இருக்கிறாங்க, உங்க தாய் இருக்கிறாங்க, மூமியினுடைய தாய் இருக்கிறாங்க, இவங்களை என்ன செய்யுங்க, பத்திரமா கொண்டு போய் ஊர்ல சேர்க்க வேண்டியது உங்க வேலை, அந்த கடமையை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர் அவருடைய படையினருக்கு உத்தரவிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் அவர் செஞ்சது சரியா, சரியா தப்பா? ரசூலா அப்படி செய்யலையே, ரசூலா எப்படி செஞ்சாங்க, ரசூலா எப்படி செஞ்சாங்க, ரசூலா செஞ்ச நடைமுறை அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்களா இல்லையா? இங்க குற்றச்சாட்டு, ஹவாரிஜியுடைய குற்றச்சாட்டு என்ன, அதான் குற்றச்சாட்டு. இவரு சுன்னாவை நடைமுறைப்படுத்தினாரா, நீங்க சொல்லுங்க, சுன்னாவை நடைமுறைப்படுத்தினாரா அலி ரலியல்லாஹு சுன்னாவை நடைமுறைப்படுத்தினாரா, படுத்தினாரா இல்லையா, படுத்தல. அப்ப அலி ரலியல்லாஹு தப்பு செஞ்சிட்டாங்க தானே அர்த்தம், தப்பு செஞ்சிட்டாங்க தானே அர்த்தம், சொல்லுங்க. ஏன் எல்லாம் யோசிக்கிறீங்க, எந்த பக்கம் தலையாட்டுறதுன்னு தெரியாம இருக்கிறோமா, சரின்னு சொல்றதா தப்புன்னு சொல்றதான் அப்படி ஒரு யோசனை இல்லையா, தெரிஞ்சாதானே சொல்ல முடியும், கரெக்ட் தான். இப்படி தெரியாம இருக்கிற விஷயங்களை தான் நம்மகிட்ட என்ன செய்யறது, கொண்டு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறது. இப்போ இதை சொன்னால் நமக்கு என்ன இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஆமாம் இல்லை, ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு வழிமுறை காட்டி தந்திருக்கிறாங்க, ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது அதே வழிமுறையாக,
எதிரிகளை வீழ்த்தினதற்கு பிறகு போருக்குன்னு வந்துட்டாங்க, எதிரி ஆயிட்டாங்க, வீழ்த்தியாச்சு. வீழ்த்தின பிறகு என்ன செய்யணும்? அவங்களை இருக்கக்கூடிய ஆண்களை என்ன செய்யணும்? கைதியாக பிடிக்கணும், பெண்களையும் கைதியாக பிடிக்கணும். கைதியாக பிடிச்ச பெண்களை என்ன செய்யணும்? யாருக்கு வேணுமோ அவங்க என்ன செய்யணும்? எடுத்துகிட்டு போகணும், பங்கிட்டு கொண்டு போகணும். அவங்களுடைய சொத்துக்களை என்ன செய்யணும்? கனிமத்தை எடுத்துகிட்டு நம்ம அவங்க அந்த போரில் கலந்து கொண்டவர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுக்கணும். இதான் சுன்னா. அந்த சுன்னா அவர் நடைமுறைப்படுத்தவே இல்லையே அப்படின்னு கேட்டால் நமக்கு கொஞ்சம் தடுமாறத்தான் செய்யும். அது இன்னும் கொஞ்சம் வீராவேசமாக பேசிட்டோன்னு வச்சுக்கல, அப்படி நம்ம மூளையை மலம் கிடைக்கிற வரைக்கும் பேசிட்டா செய்வோம், விழுந்தடவும் செஞ்சிருவோம் நம்ம. ஆமால சரிதான், அலி ரல்லல்லாஹு அன்ஹு அவர் பிதர் செஞ்சிட்டார். உடனே என்ன செய்வோம்? நவதுபில்லா அப்படி சொல்றது நல்லா நம்மளை பாதுகாக்கணும். அவர் பிதர் செஞ்சிட்டார், அவருக்கு சுன்னா தெரியலங்க. சடனாக போட்டுறது, என்னது ஒரே போடா போட்டுறது, அவங்களுக்கு அதிஸ் தெரிலங்க. சஹாபாக்களே அப்படி இருந்திருக்காங்கங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து கொஞ்சம் கேலி ஏளனம் செய்யறது. அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இடத்துல போர் செஞ்சாங்க? காஃபிர்கள்ட்ட. அந்த ஹுக்குமை கொண்டு வந்து முஸ்லீம்கிட்ட கொண்டு வந்து நடத்த முடியுமா? அதனால தான் இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த வாதத்தை தான் ஹவாரிஜிகள் வைக்கிறாங்க. வெளிப்படையாக பார்க்கும்போது அவங்களுடைய வாதம் என்னது சரியாக தான் நமக்கு தோணும், ஆனால் அதோடைய உள்ளார்ந்து பார்க்கும்போது அதில் உள்ள ஆபத்தங்கள் ஆபத்துகள் நமக்கு விளங்கும். அதனால தான் இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அப்படியாப்பா எதிரில் வந்தது முஸ்லீம்கள், அவங்கள நம்ம வீழ்த்திட்டோம். சரி, இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அதாவது மூமின்கூடிய தாய் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சரி, இவங்கள வந்து என்ன செய்யணும்? பங்கு போட்டு யார் போய் எடுத்துகிட்டு போகிறது? அல்லாஹு அக்பர். என்ன சொல்கிறாங்க? இவங்களை பங்கு போட்டு யார் அவங்க பங்கு கூட்டிட்டு போகிறது? அவங்கள நீ வந்து அவங்கள பங்கு போடலான்னு சொன்னால் நீ வழிகட்டில் இருக்கிற, ஏன்னா அவங்க உன்னுடைய தாய் உம்மஹாத்துல் மூமினீன்ல ஒருவர். இல்லை, அவங்க உம்மஹாத்துல் மூமினி இல்லைன்னு சொன்னால் அப்பவும் நீ வழிகட்டில் இருக்கிற. எதை நீ தேர்ந்தெடுக்க போற? யார் கேட்கறாங்க? இப்னு அப்பாஸ் அவங்க ஹவாரிஜிகளை பார்த்து கேட்கறாங்க. இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாங்கள் எங்கள் பங்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவன் எதுக்கு போயிட்டான்? குஃப்ருக்கு போயிட்டான். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜு உம்மஹாத்துஹும். இந்த நபி மூமின்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர், அவருடைய மனைவிமார்கள் அவர்களுடைய தாய் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். மூமின்களுக்கு தாய், தாயை கல்யாணம் பண்ண முடியுமா? தாயை கல்யாணம் பண்ண முடியுமா சொல்லுங்க? பண்ண முடியுமா? இப்போ தாய் இடத்துல விபச்சாரம் செய்ய முடியுமா? முடியுமா? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு பங்கு போடுறது யார் எங்க? இதைத்தான் அவன் வைக்கிற வாதத்தை. யாரு? ஹவாரிஜ். ஆதாரங்கள் புரியாமல் ஆதாரத்தை எப்படி விளங்கணுன்றது அறியாமல் இணைச்சிறான். இது போன்ற குருட்டுத்தனமாக இணைச்சிறான், அணுகிறான். அந்த அணுகுமுறையில் ஏற்பட்ட கோளாறை இணைச்சிறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. யாருப்பா அவங்கள கொண்டு போகிறான்? நீ அவங்கள யாராவது பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ வழிகட்டுட்ட, நாசமாக போயிட்ட அதோட. இல்லை, அவங்க மூமின்களுடைய தாய் என்று இருக்கிறீங்க, அது இல்லை தாயெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா போருக்கு வந்துட்டாங்களே, அவங்க தப்பு செஞ்சிட்டாங்களே. இன்னைக்கு சில பேர் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு ஆயிஷா ரலியல்லாஹு தப்பு செய்யலையா? நவது பில்லா. உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? மூளை இருக்கா இல்லையா? உங்கள் மூளையெல்லாம் சிந்திக்குதா, செயல்படுதா இல்லையா? அப்படி தான் கேட்க தோணுது இவங்களை பார்த்து. அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடுனது நடக்கும், நடக்கிறது எதுக்காண்டி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தப்பு செஞ்சிட்டாங்க, எதுக்கு? அந்த சஹாபி உதாரணமாக கொண்டு எல்லாரும் தப்பு செய்யுங்கன்றிருக்கா வேண்டியா? வேற எதுக்கு? படிப்பினை, படிப்பினைக்கா வேண்டி? அதனால தானே அவங்க வந்து செஞ்சாங்க. அந்த இறையச்சித்தனை உயர்ந்தவர்களாக இருக்க போய் தானே அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய தவறை அவமானம் வந்தாலும் பரவாயில்லை, அசிங்கம் வந்தாலும் பரவாயில்லை, உயிரை போனாலும் பரவாயில்லை, இதனால நாம் என்ன செஞ்சிருவோம்? உலகத்தில் எதை இருந்தாலும் அனுபவிச்சுட்டு போயிடுவோம். மறுமையில் என்ன செய்யக்கூடாது? அல்லாவிற்கு முன்னால் குற்றவாளியாக நிற்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த தக்வாவுடைய உச்சபட்சமான நிலையை வெளிப்படுத்தி காட்டினாங்களே, அதை எடுக்கிறது தான் பூமியினுடைய பண்பு. அதான் நமக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய படிப்படி. அல்லாஹ் தஆலா வரலாறுகளை சொல்லுகிற போது என்ன சொல்றான்? அவங்களுடைய வரலாற்றில் படிப்பினை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு என்ன இருக்கு? இபரத் பட பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கு, நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப அந்த பாடத்துக்காக வேண்டி படிப்பினைக்காக வேண்டி நடந்த விஷயத்த நீங்க எப்படி எடுக்கிறீங்க? உட்டாவா புரிஞ்சுக்கிறது? எப்படி அவங்க செஞ்சுட்டாங்களா, நானும் செய்யறேன். நவுதும் இல்ல. அப்ப இதுக்காக வேண்டி இல்ல. அப்போ அந்த நிகழ்வு எதற்காக வேண்டி? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களுடைய இஜ்திஹாதில் தவறு இருக்கிறது, அவங்க இஜ்திஹாதில் தவறு ஏற்படும், அவங்க மனிதன் தான். நம்ம இஜ்திஹாத எங்க சரி சொல்லல, ஆனால் சஹாபாக்கள் என்கிற அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். இங்கே இன்னொரு விஷயத்தை வழங்கணும். இங்கே சலப்பை பற்றி இன்ஷால்லாம் நம்ம ஷேக் பேசுவாங்க, அதனால் அந்த தலைப்புக்குள்ளே போகலை.
ஏதாவது ஒரு சில உதாரணங்கள் மட்டும் சொல்லிடுறேன். சமீபத்தில் சலப் என்கிற வழிகேடு ஒரு பரப்புரை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹலப் வழிகட்ட கூட்டத்தினால் சலஃபுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க தான் ஹலஃப், அதை மேலே விளைவிக்கணும் சரிங்களா. சலஃப் என்று சொன்னால் யார், முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபக தாபீன்கள், அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க தான் யார், ஹலஃப். அது நீங்கள் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி வைக்காட்டாலும் சரி ஹலஃப் தான் அவங்க, சரிதானே. பேர் வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி அவங்க யார், ஹலஃப் தான். அப்போ இந்த ஹலஃபை சார்ந்த வழிகட்டவர்கள் என்ன சொன்னாங்க, சலஃப் என்கிற வழிகேடு. சலஃப் எப்படிப்பா வழிகேடாகும், சலஃப்னா யாருன்னு தெரிஞ்சுட்டு தான் நீ சொல்றியா, சலஃபை பின்பற்றது வழிகேடுன்னு சொன்னால் சலஃப் என்று யார் சொன்னாங்க, தன்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சலஃப்னு சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, நேம சலஃப் அன லக்கி, நான் உனக்கு ஒரு சிறந்த சலஃப். ரசூலுல்லாஹ் சலஃப், அடுத்த சலஃப் யாரு, சஹாபாக்கள். எப்போ வழிகேடாகும்னா அவங்க வழிகேட்டில் இருந்தாங்கன்னா தான் அவங்க வழிகேடாகும். அவங்க வழிகேட்டில் இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்களா, அதை இந்த அவருடைய அறியாமை புரிஞ்ச போது தான் அப்படியே என்ன செய்கிறாங்க, பெல்ட்டி அடிச்சுட்டாங்க. சஹாபாக்கள் நல்லவங்க தான் வல்லவங்க தான், நாங்கள் அதை சொல்லலை, நாங்கள் சலஃபிகளை சொல்கிறோம். சலஃபுக்கும் சலஃபிக்கும் வித்தியாசம் தெரியல, வித்தியாசம் இல்லாமல் உரல் உளறி கொட்டிட்டாங்க, உளறி கொட்டிட்டு பின்னாடி என்ன செய்யுது, அதை நியாயப்படுத்துறதுக்காக அப்படி பேசுறது. இதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு புரிதலில் பிரச்சனை என்ன சொன்னால், கவுலு சஹாபிக்கும் ஃபஹமு சஹாபாவுக்கும் வித்தியாசம் தெரியல, கவுலு சஹாபிக்கும் ஃபஹமு சஹாபாவுக்கும் வித்தியாசம் தெரியல. கௌலு சஹாபின்னு அர்த்தம், ஒரு சஹாபியுடைய கூட்டு, தனிப்பட்ட ஒரு சஹாபியுடைய கருத்து, அதை யாராவது இங்கே வந்து பின்பற்றி ஆகணும் நடமுடிக்கிறோமா, ஏன்னா அவங்க வந்து அந்த வாதத்தை வச்சு என்ன ஆதாரம் வைப்பாங்க தெரியுமா, சஹாபாக்களே தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க. எதை, உமர் அல்லாஹ் தப்பாக புரியலையா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தப்பாக புரியலையா, அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தப்பாக புரியலையா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தப்பாக புரியலையா அப்படின்னு செய்வாங்க. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட நிகழ்வுகளை எடுத்து காட்டுவாங்க, உங்களுக்கெல்லாம் கூறு இருக்கா இல்லையான்னு கேட்கணும். மடத்தனமாக சிந்திக்கிறீங்க, சொல்றது என்ன நீங்கள் விளங்குறது என்ன, கவுலு சஹாபிக்கும் ஃபஹமு சஹாபாவுக்குமான வித்தியாசம் தெரியலையே உங்களுக்கு. ஃபஹமு சஹாபான அர்த்தம் ஒட்டுமொத்த சஹாபாக்குடி புரிதல், ஒட்டுமொத்த சஹாபாக்குடி புரிதல், அதைத்தான் நம்ம நினைச்சோம் அளவுகோலா சொல்றோம். எதுக்கு, குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்குவதற்கான அளவுகோல் என்ன, ஃபஹமு சஹாபா. எதை சொல்றோம், ஃபஹமு சஹாபா, கவுலு சஹாபியை சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு வசனத்தை விளக்குகிற விஷயத்தில் சில நேரத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கு. ஒரே வசனம்தான் அந்த வசனத்திற்கு, ஆனால் அதில் பெருவாரியா ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை, இன்னொரு விஷயத்தை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளணும். ஏன்னா இது போன்ற விஷயங்களை எடுத்துட்டு வந்து தான் நம்மளை குழப்பறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அதில் தெளிவாக இருக்கணும். சஹாபாக்களுடைய அறிவிப்புகள் இருக்கு இல்லையா, சஹாபாக்கள் சொன்ன விளக்கங்கள் என்று செய்திகள் இருக்கு இல்லையா, அதில் சஹியானதும் இருக்கிறது பலவீனமானதும் இருக்கு. அதில் என்ன இருக்கு, எப்படி நம்ம ஹதீஸில் வந்து சஹியான ஹதீஸு பலவீனமான ஹதீஸு ஹதீஸை தரம் பிரிக்கிறோம் இல்லையா, அதே வேலையை எதில் செய்யணும், சஹாபாக்களுடைய விளக்கங்கள் விஷயத்தில் இருக்கு. அதனால தான் சில நேரத்தில் ஒரே சஹாபியிடமிருந்து முரண்பட்ட இரண்டு மூன்று கருத்துக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கும். அப்படி அறிவிக்கப்பட்டால் அது ஒன்று தான் சரியாக இருக்கும் சரிங்களா, ஒன்று தான் முரண்பட்டு இருந்து தான் ஒன்று தான் சரியாக இருக்கும், இல்லைனா மற்றதெல்லாம் என்ன செய்யும், தவறாக இருக்கும், பலவீனமான செய்தியாக இருக்கும், ஆதாரமற்ற செய்தியாக இருக்கும், இதுதான் யதார்த்தம். அல்லது அவங்க முரண்பட்டு சொல்லுவாங்க, அந்த முரண்பாடு என்பது வார்த்தையில் இருக்குமே தவிர கருத்தில் முரண்பாடு இருக்காது. அதுதான் உலமாக்கள் உசுல் தஃப்சீர் என்கிற கலையில் சொல்லும்போது சொல்லுவாங்க, இஃத்திலாஃபு தனவு லா இஃத்திலாஃபு தலாத், எதிரும் புதிருமான முரண்பாடு இல்லை, அதனுடைய வகைகளை வேறுபடுத்துகின்ற வகைகளை சொல்லுவதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் சரிங்களா. சொல்றான் அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது, ஒரு சில சஹாபாக்களை சொன்னாங்க, மம்லு அத்தன், நிரம்பியதாக, அதாவது மறுமையில் அல்லாஹ் சொன்ன கோப்பைகளில் கிண்ணங்கள் தரப்படும் சொல்லக்கூடிய அந்த ஆயத்துக்களுக்கு விளக்கம் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நிரம்பியதாக தரப்படும். இன்னொரு சாபி சாஃபியா, தெளிவானது, இதில் ஏதாவது முரண்பாடு இருக்கா, ரெண்டு ரெண்டு வார்த்தை தான், ஆனால் இந்த முரண்பாடு இல்லை, ரெண்டு என்ன செய்யலாம், தெளிவாக இருக்கக்கூடிய கிண்ணங்கள், நிரப்பமான கிண்ணங்கள் தரப்படும், ரெண்டுமே சேர்ந்து அர்த்தம் வச்சுட்டா எந்த முரண்பாடும் இல்லை, வார்த்தைகளில் தான் வித்தியாசம் இருக்கு. இது போன்ற முரண்பாடுகள், அது வந்து முரண்பாடு இல்லை சரிதான், கூடுதல் விளக்கம். அப்போ இந்த அடிப்படை கூட தெரியாமல் நினைச்சாங்க,
ஃபஹம் சஹாபாவுக்கும் கவுலு சஹாபிக்கும் வித்தியாசம் தெரியாம மன்ஹஜ் சலஃப் விமர்சிக்கிறது, சஹாபாக்கள் புரிந்தது போன்ற புரிய தேவையில்லை என்று வாதிடுவது, அவ்வளவு பெரிய அறிவிலித்தனமான வாதம் தெரியுமா இது? இதை இதே வாதம் தானே என்னச்சுனா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை வழிகட்ட அமைப்பினர்களும் செய்யறாங்க. யாரு? மொத்தசிலாக்கள் இதைத்தான் செஞ்சாங்க, ஹவார்ஜிகள் இதைத்தான் செஞ்சாங்க, ஷியாக்கள் இதைத்தான் செஞ்சாங்க, முர்ஜியாக்கள், ஜஹமியாக்கள், கதிரியாக்கள், அஷாயிராக்கள், மாத்துரிதை எல்லாம் இதைத்தான் செஞ்சாங்க. சமகாலத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய காதியானிகளை இதைத்தான் செய்யறாங்க. அவனுக்கு தேவையான அதிசயம் எடுத்துக்குவான், அவனுக்கு தேவையில்லாத அதிசயம் என்ன சொல்லுவான், இது வந்து முரண்படுற அதிசயம், இதோடைய சனதெல்லாம் சரியா இருக்கு, சனதெல்லாம் சரியா இருந்துட்டு போட்டோம், ஆனா இதுக்குள்ள எங்கேயோ ஒரு கோளாறு இருக்கு. இது யார் சொன்னா? யார் சொன்னா? காதியானி சொன்னான். அதனாலதான் அவன் சரியான அதிசயம் எல்லாத்தையும் ஏத்துக்க மாட்டான். அவனுடைய கொள்கைக்கு, அவனுடைய மதத்துக்கு உட்பட்ட அதிசயம் ஏத்துக்குவான். சஹீஹ் புகாரி முஸ்லீம் எல்லாம் யார் ஏத்துக்கிறான்? யார் ஏத்துக்கிறான்? காதியானி மதத்தை பின்பற்றக்கூடியவன் ஆதாரபூர்வ ஹதீஸா ஏத்துக்கிறான். ஆனா என்ன ஏத்துக்குவான்? அதுல வந்து ரசூலுல்லாஹி தனக்கு பின்னாடி நபி இல்லைன்னு சொன்னானே, அது ஏத்துக்குவானா? இது குரானுக்கு முரண்படுது, இது குரானுக்கு முரண்படும் அவனுடைய செய்தி வாதத்துல. அதனால அதை என்ன செய்வான்? அதை ரிஜெக்ட் பண்ணுவான். அதே வேலையைத்தான் என்ன செய்யறாங்க? ஏனைய வழிகேடர்களும் செய்யறாங்க. அவங்களுடைய சித்தனை அதே மாதிரி அகலுல் குரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ அவன் சொல்லி காட்டின மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன குரானை தவிர வேற எது எழுதாதீங்கன்னு சொன்னாங்க, அதை எடுத்துப்பான். ஏன்னா அது அவனுடைய கொள்கைக்கு சிந்தாந்ததுக்கு ஆதாரபூர்வமா இருக்கு. எழுதுங்கன்னு சொன்னாங்க, அது முரண்பாடு. அதே மாதிரி எழுத சொல்லுவாங்க குரானை விட்டுட்டு அப்படின்னு அப்ப வாதம் வைக்கிறது. அதே வாதத்தை தான் இவங்க எடுத்துறாங்க. குரானை புரிந்து கொள்வதற்கு, சுன்னாவை புரிந்து கொள்வதற்கு இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மனுஷனும் புரிந்து கொள்ளணும். ஆக இப்படிப்பட்ட இந்த வழிகேட்டிற்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் புரிந்ததை போன்று இந்த தீனை புரியாமல் உட்படாமல் போனதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டினேன், சுன்னத் அபூ தாவூதுல 3659வது இன்னில் வருகின்ற ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, நீங்க ஏன்டந்து கேட்கணும், உங்கள்ட்ட ஒரு தலைமுறை கேட்கும், உங்கள்கிட்ட இருந்து கேட்டவங்கிட்ட இருந்து ஒரு தடவை கேட்போம். எதுக்காக வேண்டி கேட்க சொன்னாங்க? வஹ்யை, குர்ஆனை, சுன்னாவை ரசூலுல்லாஹிடமிருந்து சஹாபாக்கள் கேட்டார்கள், சஹாபாக்களிடமிருந்து தாபீன்கள் கேட்டார்கள், தாபீன்களிடமிருந்து தபா தாபீன்கள் கேட்டார்கள். எதுக்காக கேட்க சொன்னாங்க? பாதுகாப்பதற்கா? மார்க்கத்தை பாதுகாப்பதற்கா? சரிதான், பாதுகாப்பது என்பது அதுல இருக்கு. ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, அதை இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி தெளிவுபடுத்துறாங்க பாருங்க, லா தஸாலூன பி கைரின், நீங்கள் நன்மையில் நன்மையில் நீங்கள் நீடித்திருக்கிறீர்கள் எதுவரைக்கும், மா தாம ஃபீக்கும் மன் ரஆனி வ ஸாஹபனி, என்னை கண்டவர்கள் என்னோடு தோழமை கொண்டவர்கள் உங்களுக்கு மதியில் இருக்கின்ற காலம் வரையிலும். சுப்ஹானல்லாஹ், அஸ்ஸலாம் சொல்றாங்க, எது வரைக்கும் இந்த சமுதாயம் நன்மையில் இருக்கும், சிறந்த சமுதாயமாக நல்லவர்களாக நேர்வழியில் உள்ளவர்களா இருப்பாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி அதுக்கு, என்னை கண்டவர்கள் என்னோடு தோழமை கொண்டவர்கள் உங்களுக்கு மதியில் இருக்கின்ற காலம் வரைக்கும் அப்படின்னா யாரு? சஹாபாக்கள். அடுத்து சொல்லலாம் பாருங்க, வல்லாஹி லா தஸாலூன பி கைரின் மா தாம ஃபீக்கும் மன் ரஆ மன் ரஆனி ஸாஹப மன் ஸாஹபனி, என்னை கண்டவர்களை கண்டவர்கள் என்னோடு தோழமை கொண்டவர்களோடு தோழமை கொண்டவர்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற காலம் வரையில் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் நல்லவற்றில் நன்மையில் இருந்து கொண்டிருப்பீர்கள். எதற்காக ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாங்க? மார்க்கத்தை நாம் எப்படி புரியணும்? மனோயிச்சியின் அடிப்படையில் புரியக்கூடாது, மாறா எப்படி புரியணும்? அல்லாஹ் ரசூல் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது என்ன என ஒரு வார்த்தைக்கு எடுத்துன்னா பல பொருள் நம்ம ஏற்கனவே விளக்கிட்டோம். அதுக்கு அந்த மாதிரி முரண்பாடான விஷயங்களை நம்ம குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நினைச்சலாம் நிறைய எடுத்து போடலாம். அது வந்து ஒரு நாள் ஒர்க் ஷாப்ல நடத்தணும், ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நடத்தின பத்தாது. அதுக்குன்னு என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆயத்தையும் நம்ம எடுத்து காட்டி, இந்த ஆயத்து இந்த ஆயத்து, இந்த ஆயத்துல என்ன அர்த்தம், இந்த ஆயத்துல என்ன அர்த்தம். உதாரணமா நமக்கும் காதியானிகளுக்கு பதில முரண்பாடு என்ன தெரியுமா, தவஃபா என்கிற வார்த்தையில, தவஃபா என்கிற வார்த்தை, தவஃபா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், வஃபாத், உயிர் கைப்பற்றுதல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்ன இருக்கு, உயர்த்துதல், ரஃபா என்கிற அந்த அர்த்தமும் இருக்கு, உயிரை கைப்பற்றுதல் என்கிற அர்த்தம், அதுவும் உயர்த்துதல் தானே, உயர்த்துதான் உடம்புல இருந்து உயிரை நினைச்சிரும் எடுத்துறது. இன்னொன்னு பொருளையும் ஆளையும் உயர்த்துறது, அந்த அர்த்தம் எதுக்கு இருக்கும், இந்த வார்த்தைக்கு இருக்கு.
உயிர்களை மரணிக்கின்ற போது அந்த உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றி விடுகிறான். உயிரை கைப்பற்றுகிறான். வல்லத்திலம் தமுத் ஃபி மனாமிஹா, மரணிக்காத ஆத்மாக்களின் உயிரை உறக்கத்தின் போது அல்லாஹ் கைப்பற்றுறான். கைப்பற்றுதல் என்பதற்கு வஃத் என்கிற வார்த்தை. அதே மாதிரி உக்கிலபிக்கும், உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கின்ற மரணத்தின் மலக்கும் ரூஹை கைப்பற்றுவார். இந்த இடங்கள்ல நினைச்சிரும் மௌத்தி நேரும் என்கிற அர்த்தத்தில் நம்ம அர்த்தம் கொள்றோம். ஈசா அலை இஸ்லாமர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் என்ன சொல்றாங்க, ஈசா அலை இஸ்லாமர்கள் சொல்றாங்க, நீ என்ன கைப்பற்று பலம்மா தோஃபைத்தனி அந்த, நீ என்னை கைப்பற்றிய போது அப்படின்னு சொன்ன அர்த்தம் அல்லாஹ் அவரை உயர்த்தினான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல வேற வசனத்துல சொல்லிட்டாத, இது குர்ஆனுக்கு முரண் அல்ல, அவங்க புரிஞ்சுக்கிற விதத்தை சொல்லி காட்டுறது சொல்றாரு. சரிங்களா? அப்ப அவர் அல்லாஹ் சொல்றா அல்லாஹ் ஒருத்தர் மீசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கைப்பற்றிய போது நான் ஒன்று அறியாதவனானேன். இந்த வசனத்துக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். யாரு வெளிப்படையா தெரிஞ்சுக்கணும், காதியானிகள் காஃபிர்கள். சரிங்களா? அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஒரு நபி இருக்குன்னு வாதிட்டவங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஒட்டுமொத்த உம்மாவும் அதில் ஏகோபித்திருக்கு. இந்த அளவுக்குன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய சமகாலத்தின் வழிகடர்கள் கூட அந்த விஷயத்தில் நம்ம கூட இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அந்த காதியானிகள் என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல எல்லாம் நீ என்ன செய்யற, தவஃபா என்பதற்கு என்ன அர்த்தம் கொள்றியோ அதே அர்த்தம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலும் கொள்ளுன்றான். ஏன் கொல்ல மாட்டோம், கொல்லக்கூடாதுன்னு நாம் ஏன் சொல்றோம்? இந்த இடத்துல எல்லா இடத்திலும் வஃத் என்பதற்கு உயிரை கைப்பற்றுதல் மரணித்தல் என்று அர்த்தம் செய்த நாம இந்த இடத்துல ஏன் அர்த்தம் கொள்ளல அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல சஹாபாக்கள் அப்படி அர்த்தம் சொல்லல, அதனால நம்ம அர்த்தம் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவரை வந்து என்ன செஞ்சான், தன்னளவில் உயர்த்தி கொண்டான். பல் ரஃபாவு இலைஹி, அல்லாஹ் என்ன செஞ்சான், தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் நினைச்சிரோம் இந்த பொருளை கொள்றோம். அப்போ சஹாபாக்களுடைய புரிதல் இல்லாமல் குர்ஆனை ஒவ்வொருவரும் அவருடைய புரிதலுக்கேற்ப புரிய ஆரம்பிச்சா என்ன ஆயிடும், அதுதான் ஆகப்பெரிய வழிகேடு. இந்த வழிகேட்டை தான் இவங்க என்ன சொல்றாங்க, வஹீ மட்டுமே மார்க்கம். யாரோ இங்க எல்லாரும் வந்து குர்ஆனும் பைபிளும் மார்க்கம் என்று சொன்னது மாதிரி வஹீ மட்டும்தான் மார்க்கம் சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வஹீ என்பதற்கு அவங்க என்ன செய்யறாங்க, என்ன வரைவிலக்கணத்தை வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, வஹீயும் அவருடைய தலைவனின் புரிதலும். வகைக்கு யாருடைய விளக்கம், அவங்க தலைவர் என்ன விளக்கம் கொடுத்தாரோ அதை விளக்கம். தலைவர் முன்னாடி ஒன்று சொன்னாரு, சூனி இருக்குன்னு சொன்னாரு, அது அதான் சொல்றேன் ஆரம்பத்தில் சொன்னாரு, அது ஓல்டு வெர்ஷன், பழைய ஏற்பாடு. இப்போ புதிய ஏற்பாடில் என்ன இருக்கு, இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. கண்ணேர் இருக்குன்னு சொன்னாரு, புதிய ஏற்பாடில் கண்ணேர் இல்லை. இப்போ அடுத்த ஏற்பாடு என்ன வரும்னு சொல்ல முடியாது நமக்கு, அதில் அல்லா நாடினா அதில் மாற்றம் உண்டாகணும். சரிங்களா? ஏன்னா மனுஷருடைய மனம் என்பது என்னதில்ல, அது ஸ்டேபிளாக இருக்கிறது, அது மாறிட்டே இருக்கும். குரங்கு மாறி என்ன செய்யும், தாவிட்டே இருக்கும். ஒன்றை விட்டு ஒன்று தாவி, எப்படி கட்சி விட்டு கட்சி தாவல் ஏற்படுகிறதோ அதே மாதிரி இயக்கம் விட்டு இயக்கம் தாவல் ஏற்படுகிறதோ அதே மாதிரி சிந்தனை விட்டு இன்னொரு சிந்தனைக்கு தாவதற்கு ஒன்று இல்லை, அதிக நேரம் எடுக்காது, மாறும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நாம் ஒரே நிலையில் இருக்கணும்னு சொன்னால் அது எந்த நிலை, சரியான வழியில் நம்ம இருக்கணும்னா நம்ம எந்த நிலையிலிருக்கே நம்ம போனோம். சஹாபாக்கள் என்ன புரிஞ்சாங்க, அதில் கூட நம்ம சொல்றோம், திரும்ப திரும்ப சொல்றோம், ஒரு சஹாபி அல்ல ஒட்டுமொத்த சஹாபாக்கள். அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த அங்கீகாரத்தை கொடுத்துட்டு போனாங்க. சும்மா நாம என்ன சில குருட்டாம்போக்கில் அவங்கள நீங்க ஏத்துக்குங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுங்கன்னு சொல்லல. இந்த சஹாபாக்களை பார்த்து இந்த அங்கீகாரத்தை யார் கொடுத்துட்டு போனாங்க, ரசூலுல்லாஹி கொடுத்துட்டு போனாங்க. இன்னொரு சில செய்தி, என்னுடைய உரையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு, அதனால ஒரு சில செய்திகளை நான் நினைச்சிறேன். நம்முடைய கருத்துக்கு, அதாவது சஹாபாக்களுடைய விளக்கத்தோடு தான் மார்க்கத்தை புரிய வேண்டும் என்பதற்கு நாம் நினைச்சிறோம். ஏற்கனவே சொன்ன 14 நூற்றாண்டு பாரம்பரியம் இருக்கிறது, வரலாறு இருக்கு, அதற்கு நாம் நினைச்சலாம். நேர்வழியில் இருக்கக்கூடிய 14 நூற்றாண்டை சார்ந்தவர்களை உதாரணம் காட்டலாம். நீ சொல்லக்கூடிய கருத்து இருக்கு, என்ன கருத்து, குர்ஆனையும் ஹதீஸையும் அவரவர் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அவரவர் புரிந்து கொள்றது கூட விட மாட்டாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய வேடிக்கை. ஒரு அமைப்பில் இருக்கிறவர், அந்த அமைப்போட சித்தாந்தத்தை பின்பற்றவர், அவருக்கு குர்ஆன்ல வந்து இவங்க சொன்ன தப்புன்னு விளங்குதுன்னு வச்சுக்கல,
அவங்க இவங்க சொல்றது ஒரு வசனத்துக்கு இவங்க விளக்கம் சொல்றாங்க இல்லையா, அந்த விளக்க விளக்க தப்புன்னு அவருக்கு நினைக்கிறார். ஒரு சப்ஜெக்டுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் தப்புன்னு நினைக்கிறார். தப்புன்னு நினைக்கிறவரு அந்த நிலையபாட பேசிட்டா அந்த அமைப்பில் இருக்க வைப்பாங்களா? என்ன செய்வாங்க? வெளியே போடா அப்படின்னு அமுச்சு விட்டுருவாங்க. ஏன் வெளியேற்றணும்? இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க சஹாபாக்கள் புரிஞ்சது மாதிரி புரிய தேவையில்லை, அவரவர் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் புரிஞ்ச மாதிரியும் நான் புரியணும்னு ஏன் அடம்பிடிக்கிறீங்கன்னு கேட்டால் பதில் இருக்கா? கிடையாது. இல்லை, அது அப்படி தான் புரியணும். அதுதான் பைலா. அது என்னது? ஜமாத்துடைய பைலா. ஜமாத்துடைய பைலாவுக்கு வெளியே போயிட்டார். அப்போ அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாருன்னு என்ன ஆயிட்டாரு? ஜமாத்துடைய பைலாவுக்கு மாற்றம் செஞ்சுட்டாரு. நீங்க இருக்கிறவங்க, நீங்க எல்லாம் வந்து நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, நாங்க தக்லீது பண்ணல, நாங்க முக்கல்லீதுகள் கிடையாது, நாங்க சுயமா சிந்திக்கிறோம், ஆய்வு செய்யறோம் நினைக்கிறீங்க இல்லையா, ஒரு விஷயத்துல 100 சப்ஜெக்ட் அவங்க பேசினதுல ஒரு விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க, அவங்க சொன்ன கருத்துக்கு மாற்றமானது அப்படி அடிச்சு பேசி பாருங்க, உங்களுடைய இடம் அங்கிருந்து காலி ஆயிடும், நீங்க இருக்க முடியாது. அப்ப இதுல என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த சிந்தனை உள்வாங்கிறதுக்கு தான் அவங்க இந்த வாதத்தை சொல்றாங்க. அவங்களுடைய வழிகேடுகளை உங்கள்கிட்ட திணிக்கிறதுக்காக வேண்டி உள்ள ஒரு அளவுகோலாத்தான் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்கிறத நம்ம விளைவிக்கணும். சரிங்களா? இப்ப நான் வந்து என்ன செஞ்சேன் சொல்லி காட்டினேன் இல்லையா, நேர்வழியில் உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்குடைய புரிதலோடு தான் மார்க்கத்தை புரிய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்துல்லா இபின் உமர் இல்லா அவர்கள், இபின் உமர் இல்லா அவர்கள் இந்த சமுதாயத்திலேயே உதாரணம் சொல்லுவா காட்டுவாங்க என்னன்னு, சுன்னாவை பின்பற்றுவதில் அந்த அளவிற்கு பேணுதலுடையவர்கள். சஹாபாக்களுக்கு மதியில ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்படி இருந்தாங்கறத பார்க்கணும்னா நீங்க யார பாருங்க, இபின் உமரை பாருங்கன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? ஏன்னா அவரு ரசூலுல்லாஹ் அவர்கள் செஞ்ச எல்லாத்தையும் செய்வாங்க, அப்படியே பின்பற்றி செய்வாங்க. இந்த அளவுக்குன்னா இன்சாஃப் பைனல் இஃப்திலாஃப் அப்படின்ற ஒரு நூல்ல இமாம் ஷா வலி தஹல்வி அவங்க சொல்லி காட்டுறாங்க, இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் இபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் என்ன செய்வாங்க, சுன்னா விஷயத்துல ரொம்ப ஒரு கடும்போக்கு இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல உட்கார்ந்து சிறுநீர் கழித்திருப்பாங்க பயணம் போகும்போது, இவர் என்ன செய்வாரு, அங்க போய் சிறுநீர் கழிப்பாரு. இது சுன்னாவான்னு கேட்டா சுன்னா இல்ல, அவரு சுன்னான்றதுக்காக செய்யல, சுன்னா இங்க செஞ்சாங்க நானும் அதை செய்யல, எனக்கு உயிரின் வரல, பரவாயில்ல சுன்னா இங்க போனாங்கல்ல நம்ம இங்க உட்கார்ந்து போயிட்டு போவோம். இதை அந்த அளவுக்கு அவர் என்ன செய்வாரு, ஃபாலோ பண்ணுவார். யாரு? இபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட இபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன் கான முஸ்தன்ன ஃபல்யஸ்தன்னி பிமன் கான கத்மாத், உங்களில் யாராவது ஒருவருடைய வழிமுறையை பின்பற்றுவதாக இருந்தால், எனது ஒருவருடைய வழிமுறை சுன்னாவை யாராவது பின்பற்றுவதாக இருந்தால், உங்களில் இறந்தவருடைய சுன்னாவை வழிமுறையை பின்பற்றுங்கள். உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க யாரு, ரசூலுடைய தோழர்கள். அவங்க யாரு? நீங்க யாரோ ஒருத்தர் யாரோ சொல்றது கேட்டுக்கணும் இல்லையா, இப்ப நீங்க தக்லீத் தானே பண்றீங்க, தக்லீத் தானே பண்றீங்க, அந்த தக்லீத் பண்றவங்க யாரை பின்பற்றணும், உங்க தலைவரையா? நேற்று ஒன்று சொல்லி இன்னைக்கு ஒன்று மாற்றி சொல்றார், அவரையா? இறையச்சம் இல்லாமல் இருக்கிறவரையா? மார்க்கத்தில் பேணுதல் இல்லாமல் இருந்து நடந்து கொள்ளக்கூடியவரா? மார்க்க விஷயங்களில் கேள்விக்கின்ற லையாண்டி செய்யக்கூடியவரையா? யார் எடுத்துக்கணும் நீங்க? உமர் அல்லாஹ் சொல்றாங்க, இபின் உமர் அல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்களை ஏன் அப்படி சொன்னா, காலு ஹைர ஹாதியில் உம்மா, அவர்கள் தான் இந்த உம்மத்தில் ஆக சிறந்தவர்கள். சுபானல்லாஹ், சஹாபாக்களோட சிறந்தவங்கண்டா. இவங்க சொல்லுவாங்க சஹாபாக்கள் சிறந்தவர்கள், சஹாபாக்கள் நல்லவர்கள். நல்லவங்க சிறந்தவங்க எதுலப்பா, எதுல நல்லவங்க சிறந்தவங்க? சும்மா வரும்னா நீங்க நல்லவன் தான், ஆனா நீ சொல்றது எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்றதுக்கா? அது சொல்றதுக்கா நல்லவங்க? நீங்க நல்லவர் தாங்க, நீங்க வாய்மையாளர் தாங்க, நீங்க பொய் சொல்லாதவர் தாங்க, ஆனா நீங்க சொன்னா இதை நான் கேட்க மாட்டேங்க, எங்களுக்கு எங்க தலைவர் சொல்லுங்க, அவர் சொன்னதான் கேட்போங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த வாதம் சொல்றதுக்கு அவரை வந்து அவங்க சிறந்தவங்க சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, அபர் ருஹா குலூபன், நன்மை நிறைந்த உள்ளம் படைத்தவர்கள், வஅமக்வா இல்மன், ஆழமான இல்முடையவர்கள், வஅக்கல்லுஹா தக்கல்லுஃபன், செயற்கை தரத்தை விரும்பாதவர்கள். கௌமு நிஹ்தாரஹுமுல்லாஹு லிஸுஹ்பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய தோழமைக்கு வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்கள். யாரு? சஹாபாக்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்கள், அல்லாஹ்வுடைய தேர்வு. யாரு? சஹாபாக்கள். அவங்க நல்லவங்க அப்படின்னு யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னது, நாம சொல்லல. நம்ம கொடுக்குற சர்டிபிகேட் இல்லை இது, நாம கொடுத்தாலும் அது என்ன செய்யாது, அது இருக்காது. ஏன் சொல்லுங்க? இன்னைக்கு யார் வந்து சஹாபாக்குடைய புரிதலை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்றாங்களோ அவங்க ஒரு காலத்தில் அந்த சர்டிபிகேட் கொடுத்தவங்க தான். கொடுத்தாங்களா இல்லையா? நாம விளங்க மாட்டோம், நம்மளை விட அவங்க தான்ப்பா விளங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்க புரிஞ்சது மாதிரி புரியணும்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னவங்க மாற்றி பேசுவாங்க, ஆனால் அவங்க அப்படி மாற்றி பேச மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? என்னைக்குமே ஒரே நிலைப்பாடு.
இந்த கருத்தை சொன்ன இப்னு மர்லாவுக்கு மௌத் வரைக்கும் இதே கருத்துல தான் இருந்தாங்க, மாற மாட்டாங்க. மற்ற சஹாபாக்கள் அப்படித்தான். அப்ப அவங்க யாருன்னா நேர்வழியில் உள்ளவர்கள், சிறந்தவர்கள். அப்ப என்ன செய்யணும், அவருடைய நற்குணங்களையும் அவருடைய வழிமுறைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்க, அவரோடு அதில் ஒப்பாக இருங்கள். ஃபஹும் அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானு அஹலல் ஹுதல் முஸ்தகீம், அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள், நேர்வழியின் மீது இருந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். இமாம் அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிலியத்துல் அவ்லியா என்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. இன்னொரு செய்தியை சொல்கிறேன், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ், இது ஒரு சஹாபி, அவர் சொல்கிறாங்க, இன் அல்லாஹ் நல்ல ரஃபி குலூபில் இபாத், அடியார்களின் உள்ளத்தை அல்லாஹ் பார்வையிட்டான், அதில் சிறந்த உள்ளமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை அல்லாஹ் கண்டான், அதற்கு பிறகு மனிதர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா பார்வையிட்டான், அதில் சிறந்தவர்களா சஹாபாக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் கண்டான், அல்லாஹ்வின் தூதரவர்களை அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுத்தான், சஹாபாக்கள் என்ன செஞ்சான், அந்த நபியுடைய வசீர்களாக, மந்திரிகளாக, அமைச்சர்களாக அல்லாஹ் ஆக்கி விட்டான். காரிகள், குர்ஆன் ஓதக்கூடியவங்க இருக்காங்களா, அவங்கள பார்த்து அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் காரிகளே, ஹுது தரீக மன் கபலக்கும், உங்களுக்கு முன்பு இருந்தவர்களுடைய வழிமுறை பின்பற்றுங்க. யாரா, சஹாபாக்களை. அவர்களை நீங்க முந்தி போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வெகு தூரமாக போயிடுறீங்க. வைன் தரத்தும் தரத்துமுகு எமீனன் வஷிமாலன் லக்கது லலத்தும் லலாலம் பகைதா, அவங்கள நீங்க விட்டுட்டு இடதும் வலதும் திரும்பினீங்கன்னு சொன்னா நீங்க தூரமான வழிகேட்டுக்கு சென்று விடுவீர்கள். யார, சஹாபாக்களை விட்டுட்டு, குர்ஆனை என்று சொன்னால் குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள், குர்ஆனை கற்றறிந்தவர்கள். அவங்க எப்படி குர்ஆனை விளங்கணும், குர்ஆனை ஓதுவதா இருக்கட்டும், குர்ஆனை படிப்பதா இருக்கட்டும், குர்ஆனுடைய வசனங்களுக்கு பொருள் கொள்வதா இருக்கட்டும், சஹாபாக்கள் புரிந்ததை போன்ற என்ன செய்யணும், புரியணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, வழிகிட்டு போயிருங்கன்னு சொல்லி யார் சொன்னாங்க, ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கட்டுகிறார். சஹாபி. இப்போ இவங்க எல்லாம் யாரு, இவ்வளோ சஹாபாக்கள், நம்ம ஒரு ஒன்று ரெண்டு சஹாபாக்கள் தானே சொல்றேன், ஒரு வகுப்புன்னு ஒரு நாள் வகுப்பு எடுத்தோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள், நூற்றுக்கணக்கான தாபீன்கள், ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த கருத்தை சொன்னதுக்கு நம்ம லைனாக பட்டியலை காட்டுவோம். என்னென்னு உங்க அத்தனை பேர் என்ன சொன்னாங்க, குர்ஆனையும் சுன்னாவையும் ஃபஹ்மு சஹாபாவின் அடிப்படையில் புரிய வேண்டும். புரியலன்னு சொன்னா அது என்னது, வழிகேடு. ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க பாருங்க, குர்ஆனை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளுகிற போது எப்படி விளங்கணும் சொன்னா, அவர் சொல்றாங்க, அண்ணா குர்ஆன்ல வந்து சஹாபாக்கள் ஒருவருடைய, அதாவது தாபியினுடைய கூற்றுகள், ஃபில் ஃபுருஈ லைஸத் ஹுஜ்ஜத்தன், ஃபுருஈ கிளை சார்ந்த விஷயங்கள், மசாயில் சார்ந்த விஷயங்கள்ல தாபியினுடைய கூற்று இல்ல, ஆதாரம் அல்ல. ரெண்டு தாபி என்ன செய்றாங்க, ஒரு வசனத்துக்கு ரெண்டு முரண்பட்ட கருத்து சொல்றாங்கன்னா அப்ப என்ன இல்லைங்க, இதைத்தான் எடுத்துக்கொள்ளுன்ற எந்த நிர்பந்தமும் இல்லை. அம்மா இதா அஜ்மவு அலா ஷயின், ஒரு விஷயத்தில் அவங்க எல்லாருமே இஜ்மா உடைய அடிப்படையில் சொன்னான், ஃபலா யுர்தாபு ஃபி கௌனி ஹுஜ்ஜத்தன், அப்போ அது வந்து ஆதாரமா இருக்கும் என்பதில் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. அவங்க கருத்து வேறுபாடு கொண்டாங்கன்னு சொன்னா அப்ப நாம என்ன செய்ய முடியும், அந்த கருத்து வேறுபாடை நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம குர்ஆனுடைய மூலமொழி என்ன, அந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன, சுன்னா அதற்கு என்ன இருக்கிறது, சஹாபாக்கள் எப்படி விளக்கம் அளித்தார்கள் என்பதை நோக்கி போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இன்னொரு இடத்துல அவங்க சொல்றாங்க, நம்ம ஆஜிர் அஹ்மதாவர் சொல்லி காட்டுறாங்க, யாராவது ஒருவர் ஹவாரிஜுடைய இஜ்திஹாதை எடுத்துக்கொள்ளக்கூடாது,
சரிங்களா, ஹவாரிஜிகளுடைய இஜ்திஹாதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, முஸ்லீம்களை கொலை செய்வதை ஹலாலாக்கி கொண்டார்கள். அதனால் அவங்கள கிராத் ஓதுறதோ, அவங்க வந்து தொழுகையில் நின்று நிற்கிறதோ, தொழுகை நோன்பு வைக்கிறதோ, இதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம். அவங்களுடைய கல்வியில் ஒன்றெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆச்சரியமடையக்கூடாது. மாறா என்ன செய்யணும், ரசுல்லாவுடைய தோழர்கள் அவங்க என்ன சொன்னாங்க அதுதான் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும் என்பதை இமாம் ஆஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள். இப்படி என்ன செய்யலாம், எண்ணற்ற அறிஞர்களை நாம் என்ன செய்யலாம், உதாரணமாக காட்டலாம். ஆனால் இந்த கூற்றுகள் எதுவுமே இல்லாமல் இவங்க என்ன செய்யறாங்க, தன்னிச்சையா சொல்லுகிறார்கள். என்ன சொன்னாங்க, தன்னிச்சையை அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய வழிகேட சொல்றதுக்காக வேண்டி. என்ன சொல்றாங்க, குரானை சொன்னாவ நம்மளே விளங்கிட்டு போகலாம், நம்ம விளக்கம் தான் சரி, நம்ம வழக்கம் தான் சரி. அதுக்கு என்ன செய்யலாம், அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன கேட்பாங்க, விவாதித்து பார்ப்போமா, வாதம் வைப்போமா, வாதிச்சு வாதம் வச்சு விளக்கி நிரூபிக்கலாம். குரானில் வந்து எது சரி தவறுன்றதுக்கு என்ன செய்யணும், விவாதம் செஞ்சு தான் விளக்கப்படுத்துகிறோம். சரிங்களா, எனக்கு விவாதம் செய்ய தெரியல, உன்னோட என்ற நிறைய உண்மை இருக்குது. உதாரணம் சொல்கிறேன், உங்கள்கிட்ட உண்மை இல்லை, பொய் தான் இருக்குது. பொய்யனுக்கு நம்மளை விட என்ன செய்வான், நல்லா வாதம் செய்ய தெரியும். ஏன்னா அவன் எது வேணாலும் பேசுவான், அந்த இடத்துல உட்காந்து என்ன செய்வான், புரட்டிடுவான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களோட நடந்த விவாதத்தில் அதனால் வரைக்கும் சை என்று ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு செய்தி அந்த விவாதத்தில் என்ன செய்யப்படுது, பதில் இல்லை. எனவே என்ன செய்வோம், இது பலவீனம் அப்படி விட்டாச்சு, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி நீங்கள் என்ன செய்வீங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி ஏதாவது செய்வீங்க, அது மாதிரி நம்மளால் செய்ய முடியாது, நம்ம ஒரு நிலைப்பாட்டில் அதுதான் இருப்போம். இப்போ இதுக்காக வேண்டி நீங்கள் சொல்கிறது சத்தியமாயிடுமா, ஆகாது இல்ல. அப்ப இந்த அளவுகோலை கொண்டு என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்தை அணுகக் கூடாது. குர்ஆன் சுன்னாவை அணுகுவதற்குரிய வழிமுறை என்னவோ, அதை புரிந்து கொள்வதற்கான சரியான வழி என்னவோ, அந்த அடிப்படையில் நினைச்சோம் குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் விளங்க வேண்டும். இது விஷயத்துல நிறைய நமக்கு கூடுதலாக தகவல்கள் தரப்பட வேண்டி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இது சம்பந்தமாக இன்னும் நினைச்சோம் ஒரு முக்கியமான ஒரு முழுமையான ஒரு அமர்வு ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால் கூடுதலான விளக்கங்கள் கிடைக்கும். அல்லாஹு தஆலா நாம் அறிந்து கொண்ட கல்வியின் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கையும் அமல்களையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபிக்கினை உங்களுக்கு எனக்கு வழங்கட்டும் என்று கூறி நிறுவனம் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.